శివాన్వెంకటనాథార్యః కవితార్కికకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. యస్య వాగ్వృత్తిపర్యంతాయతిరాజసరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞానఘనస్వరూపం విజ్ఞానవిశ్రాణనబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవహయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రితతంత్రసధ్వాంతవిధ్వంసనోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమవ్యోమభాస్కరః. శ్రీశైలవంశాత్మపితామహస్య శ్రీవాససూరేః కరుణైకపాత్రం శ్రీదేవనాథార్యకపాత్రబోధం రామానుజార్యం గురువర్యమీడే. పితామహస్యాపి పితామహాయ ప్రాచేతసా దేశఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశికాయ శ్రీశైలపూర్ణాయ నమో నమస్తాత్. కూజంతం రామరామేతి మధురం మధురాక్షరం మహర్షి కవితాశాఖం శాఖాం వందే వాల్మీకోకిలం వాల్మీకే మునిసింహస్య కవితావనచారిణః శృణ్వన్ రామకథానాథం కోనయాతిపరాంగతిం యః పిబన్ సతతం రామచరితామృతసాగరం మతృప్తస్థం మునిం వందే ప్రాచేతసమకల్మషం గోష్పదీకృతవారాశిమశకీకృతరాక్షసం రామాయణ మహామాలారత్నం వందే నీలాత్మజం అంజనానందనం వీరం జానకీశోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకాభయంకరం మనోజవం మారుతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం మతాత్మజం వానరయూథముఖ్యం శ్రీరాహమదూతం శిరసా నమామి. ఉల్లంఘ్య సింధో సలిలం సలీలం శోకవహ్నిం జనకాత్మజాయాః ఆదాయ తేనైవ దదామ్యం రామాంజలిరాంజనేయమతిపాటలానందం కాంచనాద్రికమనీయ విగ్రహం పారిజాతరమూలమాసినం భావయామి పౌమానందనం యత్ర రఘునాథకీర్తనం తత్రగతమస్తకాంజలిం వారి పరిపూర్ణలోచనం మహారుతిన్నమతరాక్షసాంతకం వేదవేద్యే పరే పుంసీజాతే దశరథాత్మజే వేద ప్రాచేతసాదాసీత్ సాక్షాద్రామాయణాత్మన తదుపగత సమాస సంధియోగం సమమధురోపనతార్థవాక్యబద్ధం రఘువరచరితం మునిప్రణీతం దశశిరసశ్చవధం నిశామయుద్ధం శ్రీరాఘవం దశరథాత్మజమప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్నదీపం ఆజానుబాహుమరవిందజనాయతాక్షం రామం నిశాచర వినాశకరం నమామి. వైదేహీ సహితం సురద్రుమతనే హైమే మహామంటపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సతిదం అగ్రే వాచయతి ప్రభంజనసుతే సత్వం మునిభ్యః పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామళం. శ్రీసీతాలక్ష్మణ భరత శత్రుఘ్న హనుమత్ సమేత శ్రీరఘునందన వర బ్రహ్మణే నమః. పితృవాక్య పరిపాలనం பண்ணணும்னு சொல்றதுக்காக சக்கரவர்த்தி திருமகன் கைகேயி சொன்ன உடனே நீ எந்த விதத்திலையும் சந்தேகப்பட வேண்டாம், நான் இப்பவே நான் காட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பிட்ட. ராமரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள்ல முக்கியத்துவத்தை கொடுத்தார். ஒரு விஷயம் தான் அப்பா சொன்ன வார்த்தையை கேட்கறதுன்னு, ரெண்டாவது விஷயம் அப்பா தர்மத்திலேந்து நழுவினராக ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான். சொன்ன பிரதிஜையை அவர் பாலனம் பண்ணாத போயிட்டேன்ற ஒரு அவப்பெயர். இக்ஷ்வாக்கு வம்சத்துல இருக்கிறவா யாருக்குமே இதுவரைக்கும் வந்ததில்லை, அப்படிப்பட்ட அவப்பெயர் அவருக்கு வரக்கூடாதுன்றதுக்காகவும் ராமர் அங்கீகாரம் பண்ணார், பிதர்வாக்கிய பரிபாலனம் பண்றேன்னு சொல்லிட்டு தன்னுடைய புகழுக்கு மாத்திரம் இதை செய்யல. ஆனாலும் அவர் உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம்,
காட்டுக்கு போறதுனாலும் அவருக்கு ஒன்றும் மனசு கஷ்டம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்றாருன்னா, நீ சொல்லிட்ட அப்பாவனுடைய திருவள்ளம் இதுதான் நீ சொல்லிட்ட, நான் போயிட்டு வரேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இந்த சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வச்சேன்னா சந்தோஷமா இருக்கும். இது கைகேயிக்கும் ராமனுக்கும் நடக்கிற ஒரு சம்வாதம். தத பிரியமமித்ரக்ஹ வசனம் மரணோபமம் ஸ்ருத்வா ந விவ்யதே ராமஹ கைகேயீம் சேதமப்ரவீத் ஏவமஸ்து கமிஷ்யாமி வனம் வஸ்துமஹம் த்விதஹ ஜடா சீரதரோ ராஜ்ஞஹ பிரதிஜ்ஞாம் அனுபாலயன். கைகேயி சொன்ன வார்த்தை என்ன, எல்லாரும் சந்தோஷப்படுற வார்த்தை என்ன? இல்ல, அப்படி இருந்தாலும் கூட நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் அப்படியே நீ சொன்னதை வச்சுட்டே நான் போயிட்டு வரேன். அப்பா ஒன்றும் நேர சொல்லல, பரவாயில்ல நீ சொல்றதுக்கே போயிட்டு வரேன். ஆனா ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு மாத்திரம் பதில் சொன்னேன்னா நல்லா இருக்கும். நான் எப்ப வந்தாலும் வந்த உடனே என்ன கட்டி அணைச்சிண்டு எனக்கு உச்சி மூந்து ஒரு உத்தமமான ஒரு ஆசனத்தை கொடுத்து, பையா நீ இங்க உட்காருறா, என் எதிர உட்காரு, என் பக்கத்துல உட்காருன்னு சொல்லி உட்காத்து வச்சுட்டு அப்புறம்தான் அப்பா பேசுற வழக்கம். நீ அப்பா கூட்டேன்னு சொன்னீங்கோ, நான் உடனே ஓடி வந்துட்டேன். என்ன அப்பா பார்த்தும் பார்க்காமல் இருந்துட்டு இருக்கிற, எனக்கு என்னதுன்னு என்ன காரணம் தெரியலையே. நாபிநந்ததி துர்தர்ஷா யதா பூர்வம் அறிந்தமா மிருத்யுர்னத்வயா காரியா தேவி ப்ரூமிதவா கிருதா யாஸ்யாம் பவச பிரீதா வனம் சீரஜடாதரா. மன்யுஹு நத்வயா காரியா தேவி ப்ரூமிதவா கிருதா. இது சொன்ன உடனே கைகேயி மனசுல என்ன இருக்குன்றது ராமருக்கு தெரியும். இது காட்டுக்கு போகாததுக்கு எதனா சால்ஜாப்பு சொல்றதுக்காக அப்பா ஒன்னும் சொல்லாது இருந்துட்டு இருக்கேறேன்ற மாதிரி கேக்குறான, என்னன்னு புரியலையேன்னு கொஞ்சம் அவன் மனசுல எண்ணம் ஓடுறதான். அப்ப உடனே சொல்ற, நான் இது கேட்டேன்றதுக்கோசரம் நான் காட்டுக்கு போக மாட்டேன்றது இல்ல, நான் காட்டு மண்ணு கோபம்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஆனா இங்க கோபம்னு ஒரு அர்த்தம் இல்ல, நான் காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நீ ஒன்னும் என்னிடத்துல ஒன்னும் பெருசா கிருப பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆகையில மண் நீ அதுக்காக நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நான் போறது நிச்சயம்தான், இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு போனோம்தான் நல்லா இருக்கும் அப்படின்னா, ஹிதேன குருனா பித்ரா கிருத்தஜேன நிருபேணச்சா நயுஜ்யமான விஸ்ரப்தா கின்ன குறியாம அகம் பிரியம் அப்படின்னு. இதுதான் அப்பாவனுடைய திருவள்ளமா கணக்கு இருந்துருத்துனாக்க, நான் எது பண்ணாத இருந்துட்டு இருப்பேன், நான் அப்பா எது சொன்னாலும் நான் பண்றவன் தானே தவிர, அப்பா இது சொல்லிட்டேர் அது சொல்லிட்டேர் நான் எப்பவும் நினைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ சொல்ற ராம, ஆனா எனக்கு ஒரு அம்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அலீக்கம் மனசும் துவேக்கம் ஹிருதயம் தகதேமுமா அப்படின்னு, இந்த நடந்த விஷயங்கள்ல ஒரே ஒரு அம்சம் என் ஹிருதயத்தையே ரொம்ப அப்பிரியமா இருந்துட்டு இருக்கு, என் மனசுல இருந்துட்டு இருக்கு, இது ரொம்ப சிரமமா இருக்கு, இதுக்கு பதில் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, யாஸ்யாமி பவ சுப்ரீதா வனம் சீரஜட்டாதிரதா தவா கிருதா. இப்ப நான் உன்னை பார்த்துட்டே இருக்குச்சே நான் கிளம்பி போடுறேன். ஆனா அந்த தசரத சக்கரவர்த்தியே அப்பாவே என்னை கூட்டி ஏன் சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், என்ன அந்நியனா நினைச்சுட்டேரேன்னு தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஸ்வயம் என்னாகமாம் ராஜா பரதஸ்யாபிஷேச்சனம் அகம் ஹி சீதாம் ராஜ்யஞ்ச பிராணான் இஷ்டான் தனானி ச ஹிருஷ்டா பிராத்ரே ஸ்வயம் தத்யாம் பரதாயா பிரசோதிதா. என்னை கூட்டு தசரத சக்கரவர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, ராமா நான் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறேன், உனக்கு ஏன் பண்ணலேன்ற வார்த்தை கூட சொல்ல வேணாம், உனக்கு பரதனும் நான் யுவராஜாவா பட்டாபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்லிட்டேருனாக்க, அடுத்த க்ஷணம் நான் பக்கத்துல இருந்து பண்ணி வைப்பேன் நான்.
அந்த பட்டாபிஷேகத்தை எப்ப நாம் மாத்திரம் என்ன அகம் சீதாம் ராஜ்யஞ்ச பிராணானிஷ்டான் தனானிச்ச ஹிருஷ்டஹா பிராத்ரே ஸ்வயந்தத்யாம் சந்தோஷமா கொடுப்பேன். நானாண்டா என்ன பரதனாண்டா என்ன அப்பா நியமனும் பரதனுக்கு கொடுக்கும்படியாக சொல்லிருக்கு. ஏன் கேக்குறேன் ஏன் கொடுன்னு சொல்றேன்னெல்லாம் நான் கேட்க மாட்டேன். சந்தோஷமா நான் என்ன என்ன எல்லாத்தையுமே நான் சீத ராஜ்யம் என்னென்ன உண்டோ எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமானதெல்லாம் எது எது உண்டோ அது மொத்தத்தையும் நான் வந்து இவர் சொல்றணும்ன்ற வரைக்கும் நான் வந்து இடம் கொடுக்காமல் நான் கொடுத்துருப்பேனே. நானு அப்படி இருக்கச்சே கிம் புனகா மனுஜேந்திரன ஸ்வயம் பித்ரா பிரச்சோதிதா அப்படின்ன. அப்போ அத வந்து தவச பிரியகாமார்த்தம் பிரதிஜா மனுபாலயன்னு நான் ஒன்னும் சொல்லாத இருக்கச்சேயே நான் பண்ண போறேன்னு சொன்னாக்க உன்னுடைய பிரதிஜைய பரிபாலனம் பண்றதுக்காக நான் காட்டுக்கு போனோம்னா போகாத இருப்பேனா கட்டாயம் காட்டுக்கு போவேன். நீ இந்த அம்சத்துல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் உனக்கு. ஆனா ததாஸ்வாசே ஹேமந்தம் கின்விதம் என் மகிபதி வசுதா சக்த நயனஹா மந்த மசுரோணி முஞ்சதி. அந்த கைகேயியோட பேசின்னு இருக்க ராமரும் இப்பேசுறது மொத்தத்தையும் அந்த கட்டில உட்காந்துட்டு தலைய குனிஞ்சுண்டு கவுந்துண்டு கேட்டுன் இருக்கு தசரத சக்கரவர்த்தி. இப்படி கேட்டுன் இருக்குச்சே கண்ணுல ஜலம் கொட்டுறது. அழற பாவம் என்ன பதில் சொல்றோம். நான் தழு தழுக்கெடுத்து வார்த்தை வரல அவருக்கு என்ன செய்யறது. இது மொத்தத்தையும் ராமர் பார்த்துட்டு இருக்கார். ஆனா நீ சொன்னதுக்கே நான் போயிட்டு வரேன். அப்பா சொல்லலன்றது மனசு கஷ்டமாதான் இருக்கு. ஆனாலும் கூட ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். நீ கொஞ்சம் அப்பாவை சாந்தோஜனம் பண்ண ஏன்னா நன்னா இருக்கும். அவருக்கு ஆஸ்வாசம் பண்ணு கண்ணில் ஜலத்தை கொட்டுன் இருக்காரு. அது உனக்கு பரதனுக்கு தானே பட்ட அபிஷேகம் பண்ணும். நீரே ஆள் அனுப்பிச்சு வை இப்பவே அனுப்பிச்சு வை. கச்சந்து தெய்வானயத்தம் தூதா சீக்கிர ஜவீர் ஹயகி அப்படின்ற சீக்கிரமா வேகமா போகக்கூடிய குதிரையில ஏற்றி ஆள் அனுப்பிச்சு தூதர்களை அனுப்பிச்சு இப்பவே பண்ணு. மாமாவத்துக்கு போயிருக்கேன் அங்கேருந்து அழைச்சுட்டு வந்துரு. அது போன உடனே நான் அப்படின்னு உடனே பரதனை அழைச்சுவான்னு சொன்ன உடனே தான் போறதை பத்தி ஒன்னும் சொல்லாத போயிட்டாருன்னு கொஞ்சம் அதுக்குள்ள அந்த ஒரு க்ஷணம் அவளால தாங்க முடியல கை கையால. நான் தோ போயிட்டே இருக்கேன் தண்டகாரண்யத்துக்கு. ஆகையால நான் அவிச்சாரிய இதுதான் விசேஷம். இந்த இடத்துல அப்பா என்ன போ சொன்னது ரைட்டா தப்பான்றத பத்தி நான் கேட்கல. அப்பா போ சொன்னே நான் போறேன் அவ்வளவுதான். நான் போயிட்டே இருக்கேன் 14 வருஷம். அவளுக்கு எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாதுன்ட்டு 14 வருஷம் நான் திரும்பி வரல நான் காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இவ பைத்தியம் இவளுக்கு வாஸ்தவமா என்ன அதாவது ஒரு பெரிய மோகம் வந்துடுத்துனாக்க அந்த மோகம் என்ன பண்ணும்னாக்க நாம என்ன நடந்துக்கிறோம் எதிராளி என்ன சொல்றான்றதையே மனசுலயே வச்சுக்காது. இவ என்ன நினைச்சுட்டு இருக்காளோ நினைச்சுட்டு இருக்கிறது சாதிச்சா சரி அது எப்படி வேணா சாதிக்கட்டுமே என்ன வேணா நடக்கட்டுமேன்ற மாதிரிதான். இவ சாகிருஷ்டா சசதத் வாக்கியம் சுருத்தா ராமசி கைகேயி அந்த ராமனுடைய வார்த்தையை கேட்டோடனே இவளுக்கு பெரிய சந்தோஷமா. ஆஹா நீ போயிட்டு போயிட்டு சீக்கிரம் இப்பயே கிளம்பி இப்பயே கிளம்பி ஏன் கிளம்பி நான் பண்ற போப்போ நான் பாத்துக்கிறேன். நான் பரதனை அழைச்சு வந்து நான் ஆளை அனுப்பிச்சு தூதர்களை அனுப்பிச்சு பட்டாபிஷேகம் பண்றதெல்லாம் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ற விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இங்க இருக்க வேணாம் நீ கிளம்பு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லி சொன்னான். ராம தஸ்மாத் இத்தா சீக்கிரம் வனந்தும் கந்துமர்ஹசி அப்படின்னாரா. உடனே நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. அவர் ஒரு நிமிஷம் தயங்கி நிக்கிறே என்ன அப்பா ஏன் இத்தனை நாள் மாதிரியாக என்ன அழைச்சிக்கல ஏன் எனக்கு ஒன்றும் பண்ணல அதுதானே கேள்வி. அவர் ஏன் சொல்லல அவரே நேரம் பரதனிட கொடுத்துன்னா கொடுத்துருப்பேன் என்ன அந்நியனாக்கிட்டாரு இதுதான் விஷயம். இத சொல்லச்சு இதுக்கு பதில் சொல்லலையே. அப்பா பதில் சொல்றதுக்கு முல்ல நீ என்ன பண்ணுவ அப்படின்னா ஒண்ணும் இல்லப்பா விரீடான்விதா ஸ்வயம் வச்சேன் ரிபஸ்தான் நாபி பாழ்த்தே. அவருக்கு ஒரே வெக்கம் நேத்தி ஒன்ன கூட்டு பட்டாபிஷேகம் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட்டு நான் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறேன் நீ காட்டுக்கு போன்னு சொல்றதுன்னா அவருக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு.
ஆகையாலதான் அவர் ஒன்னும் பேசலையே தவிர வேற ஒண்ணும் இல்ல, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பிதா தாவன் நதேராம ஸ்நாஸ்தித்தே போக்ஷத்தே பிவா அப்படின்னார். நீ உன்னை அனுப்பிச்ச பிற்பாடு தான் அவர் தீசாமாடுவேர், உன்னை அனுப்பிச்ச பிற்பாடு தான் அவர் சாப்பிடுவேர், ஆகையால அது வரைக்கும் அவர் சாப்பிட மாட்டார் அப்படின்னா. இங்கதான் சொல்லுவா பெரியவாள்லாம், ஊருக்கு யாரா போறதா இருந்தாள்னாக்கா போறதுக்கு முன்னையே தீசாமாடிடணும், போறதுக்கு முன்னையே சாப்பிட்டுடணும். இவாள் அனுப்பிச்சுட்டு அப்புறம் தீசாமாடக்கூடாது, இவாள் அனுப்பிச்சுட்டு அப்புறம் சாப்பிடக்கூடாது. நான் எத்தனையோ நாள் பார்த்துருக்கேன், இதெல்லாம் பெரியவாளுடைய ஒரு காரியம். நான் எதனா அவசரமா ஆபீஸ் போனோம்னுட்டு ஆற்றுலேருந்து கிளம்பினேன்னாக்க எல்லா அனுஷ்டானமும் ஆயிடுச்சுன்னா கூட சரி அப்பாவோட உட்காந்து சாப்பிட்றதுக்கு நாழி ஆகும், ஆகையால அவ்வளோ நாழி வேணும், நம்ம முன்ன ஏதோ ஒரு வாரம் சாப்பிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொன்னா அப்பா என்ன பண்ணுவே, நான் போன உடனே உட்காந்து சாப்பிட மாட்டேன், நான் போய் ஒரு கால் மணி காலமானா கழிச்சு ரோடு வரைக்கலமானா போயிடுவேனா பஸ் ஆனா ஏறிட்டு இருப்பேனான்றத பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் உட்காந்து சாப்பிடுவேன். ஏன்னா யாரும் வந்து ஆத்து மனுஷால அனுப்பிச்ச உடனே தான் உட்காந்து சாப்பிடக்கூடாதான். இது தசரத சக்கரவர்த்தி பண்ணுவேர், அவருக்கு தெரியும். ஆகையால நீ இப்ப கிளம்புற, நீ கிளம்பின பிற்பாடு தான் சாப்பிடுவே. அதாவது இது விபரீத லட்சணம், இவ கைகேயிக்கு துராத்மாவா இருக்கிறபடினால இவள் இந்த வார்த்தையை எப்படி சொல்ற, அப்பா சாப்பிடலன்னாக்கா நம்ம என்ன பண்றது, நம்ம சீக்கிரம் கிளம்பிடுவோன்றதுக்கு, அப்பா சாப்பிட்றதுக்கோசரமானா அப்பா குளிக்கிறதுக்கோசரமானா கிளம்பிடலாம் அப்படின்றதுக்கோசரம் சொல்ற. அப்போ சொல்ற, ஆனா உன்னிடத்துல கைகேயி அம்மா ஒரே ஒரு பிரார்த்தனை, நான் அந்த இப்பவே கிளம்பி போயிடுறேன், அதுல ஒன்னும் பத்தி சந்தேகப்படுவானா, ஆனா ஒரு சின்ன விஷயம், நான் இங்கிருந்து கிளம்பி இப்பவே போறேன், எங்க அம்மா இருக்கா, அம்மாவுண்ட சொல்லி பர்மிஷன் வாங்கிக்கணும், நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்லணும், வேற ஒண்ணும் இல்லை, அம்மாவுண்ட சொல்லிட்டு போறேன். சீதைய சாந்தோசனம் பண்ணும், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல 14 வருஷம் நான் போறேன். ஆகையால அந்த 14 வருஷம் போறதுனால சீதையின் இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோம் நானு, இது ரெண்டுத்துக்கோசம் தான் நான் பாக்குறேன். நாகம் அர்த்தபரோ தேவி லோகமாத்திர லோகபாவஸ்து முத்சகே லோகபாவஸ்து முத்சகே வித்தி மாம் ரிஷிபிஹி துல்லியம் விமலம் தர்மபாஸ்திதம். நான் பணத்துக்கு ஆசைப்படுறவன் இல்லை, லோகத்துல எல்லாரும் இந்த ராஜ்யபாரத்துக்கு அதாவது கூட இருக்கிறவாள் எல்லாம் அழிச்சிட்டு கூட தாம் பட்டத்துக்கு வரணும்னு நினைக்கிறவன், நான் அந்த காரியம் நான் பண்ண மாட்டேன்தான். நஹ்யதா தர்மச்சரணம் கிஞ்சிதஸ்தி மகத்தரம் யதா பிதரி சுஸ்ரூஷா தஸ்யவா வச்சனக்கிரியா. அப்பாக்கு சுஸ்ரூஷ பண்றதையும் அவ வார்த்தை சொல்லி அவ வார்த்தைய கேட்கறத காட்டிலும் அத்தியுத்கிருஷ்டமான தர்மம் வேற ஒன்னும் கிடையாது. ஆகையால அவர் சொல்லலன்னா கூட அவர் இவ்வளவு இப்பவும் அவர் நீ காட்டுக்கு போன்னு அவர் வாயால சொல்லல, இதுதான் அவர் திருவுள்ளம்னு சொல்லி இருந்துட்டுனா நீங்க சொன்னங்கள்னா கூட பரவாயில்ல, வனே வச்சாமி விஜனே வருஷாணீக சதுர்தச 14 வருஷம் நான் காட்டுல வசிக்கிறேன், நீ இத பத்தி விசாரப்படாத. ஆனா நான் பிரார்த்திக்கிறது உன்னிடத்துல என்ன அப்படின்னா, யாவன் மாத்திரமாபுருச்சே சீதாஞ்சானுநயாம்யகம் ததா தெய்வ கமிஷ்யாமி தண்டகானாம் மகத்வனம். அம்மாவிடத்துல சொல்லிட்டு அம்மாவிடத்துலேருந்து நான் கேட்டுண்டு சீதா பிராட்டியை அன்னையும் பண்ணிட்டு நான் கிளம்பி போறேன்பா. பரத பாலயத் ராஜ்யம் சுஸ்ரூஷேச்ச பித்ருயதாம். ஒரு விஷயம் நான் சொல்றேன் நான், அதை நீ தெரிஞ்சுக்கோ. என்ன விஷயம், நான் இங்க இருந்த காலம் வரைக்கும் தர்மத்திலேருந்து நான் ஒரு சமயம் கூட நழுவினது கிடையாது, எனக்கு உத்தமமான தர்மம் பித்ரு சுஸ்ரூஷையும் பித்ருவாக்கிய பரிபாலனமும் தான். அந்த பித்ரு சுஸ்ரூஷையும் நான் இத்தனை நாள் வரைக்கும் நான் பண்ணிட்டு வந்தாக்க, இப்ப பரதன் வந்தாக்க பரதன் அதே பித்ரு சுஸ்ரூஷைய பண்ணணும், ராஜ்ய பாரத்தையும் பண்ணணும், இது பண்றதுக்கு நீ ஏற்பாடு பண்ணணும். ததா பவத்யா கர்த்தவியம் சஹி தர்மஹா சனாதனஹா.
இது அப்பா அப்படியே விட்டுட்டு போறதுக்கு இவருக்கு மனசு இல்ல. இவள் கை கை என்ன பண்ணுவாளோ, அவர் எப்படி ஆகுறோ என்னன்றதுக்கு நான் போறேன். நான் ஒரு கேள்வியும் கேட்காத நான் போறேன். ஆனா நீ உனக்குன்னு ஒரு கடமை இருக்கு. நீ இவ்வளவு தூரம் வாய் கிழிய பேசிட்டு இருக்க கொஞ்ச நாள் முன்ன வரைக்கும் தசரதர் இடத்துல இது இக்ஷ்வாக்கு வம்சத்துவருக்கு உண்டான ஒரு தர்மம். அந்த தர்மத்தை நீ பரிபாலனம் பண்ணலேன்னாக்க உன் எதிரியே நான் பிராணனை விட்டுடுவேன்னெல்லாம் நீ சொல்லின்றிருக்கியே, ஒரு தர்மத்தை உனக்கு ஞாபகப்படுத்துறேன். அந்த தர்மம் பிதிரு சுஸ்ரூஷன்றது. நான் இத்தனை நாள் குறைவர செய்தாச்சு, பரதனை பண்ண சொல்லணும் அப்படின்னா இத மொத்தத்தையும் கேட்டுட்டே இருக்கான் தகப்பன. அப்பா இது என்ன இது, உறக்க ஓன்னு அழறும் அவருடைய திருவடி அப்படி அழுதுட்டு அப்படியே மூர்ச்சையா விழுந்துட்டேரும். அவருடைய திருவடிய பிடிச்சுக்கிறேன், பிடிச்சுண்டு மொல்ல அவரை தூக்கி மறுபடியும் அதுல அந்த படுக்கையில படுக்க வைக்கிறார். அந்த திருவடிய கையில தாங்கிட்டு அப்புறமா அவரை பிரதட்சணம் பண்றாராம். பிரதட்சணம் பண்ணிட்டு கை கை இருந்துருக்க இப்ப ஒரு அப்பிரியமான ஒரு வார்த்தைய சொன்னான்றதுக்காக அவளை கோச்சிக்கல. அவளிடத்துலயும் அம்மான்ற ரீதியில அவரே பிரதட்சணம் பண்றார். தர மகா பிதரங்கிருத்வா கைகேயிஞ்ச பிரதட்சிணம் நிஷ்கிரம் நிஷ்கிரம்யாந்த புராது தஸ்மாத் சொந்த தர்ச சுஹர்ஜனம் சம்பாஷ்ப பரிபூர்ணாட்சா பிருஷ்டதோ நு ஜகாமஹா லக்ஷ்மணஹ பரமக்ருத்தஹ சுமித்ராஹனந்தவர்தனஹ. இவர் அவளிலிருந்து ரெண்டு பேருடையும் சொல்லிட்டு வெளியில வரேர். வெளியில வந்தாக்க லக்ஷ்மணரும் அங்க கூட வரேர். அப்படியே கண்ணில் ஜலம் தேங்கி நிக்கிறது, ஒன்னும் பதில் சொல்லவே இல்லை. என்ன சொல்றதுன்னு தெரியாத அவர் பின்னாடியே கையை கட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாராம். அங்க பார்த்தோம்னா பட்டாபிஷேகம் பண்றதுக்காக இந்த தங்க குடத்துல நிறைய எல்லா இடத்துல இருந்தும் கொண்டு வந்த தீர்த்தங்கள் அச்சத்தை அந்த மாதிரி அந்த சம்பாரங்கள்லாம் இருந்துட்டு இருக்கான். அந்த சம்பாரங்கள் நல்ல மங்களமான வஸ்து இருந்ததுன்னாக்கா அந்த வஸ்துக்கள் எல்லாம் பிரதட்சணமா போகணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. சுமங்கலிகள் எதிர வந்தாக்கா பிராமணாள் வந்தாள்னாக்கா அவளெல்லாம் பிரதட்சணமா போகணும்னு சொல்லிருக்கு. இத்தனை மங்கள வஸ்துக்களும் இருக்கிறபடினால தனக்கு பட்டாபிஷேகம் பண்ணாட்டா என்ன, இந்த வஸ்துக்களுடைய மாங்கல்யம் போகுமான்னு போகவே போகாது. ஆகையால இந்த வஸ்துக்கள்லாம் மங்களமான வஸ்துக்களா இருக்கிறதுனால இந்த தனக்கு பட்டாபிஷேகம் இல்லாட்டா கூட அதை பிரதட்சணமா போனேராம். ஆபிஷேச நிகம்பாண்டம் கிருத்வாராமஹா பிரதட்சிணம் சனைர் ஜகாம சாபேட்சா திருஷ்டிம் தத்ரா விசாலயன் சனைஹி ஜகாம. முள்ள போனேராம். என்னத்துக்கு முள்ள போறது, கிடுகிடுன்னு போக வேண்டியது தானே. இங்க என்னத்துக்கு இன்னும் காரியம் சனை ஜெகாம அப்படின்னா, தத்ர தேவதா சாநித்திய சம்பவாத் இதி பாவஹா அப்படின்னா, நேத்திலேருந்து இந்த காரியம் அதாவது பட்டாபிஷேகத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. அந்த பட்டாபிஷேகத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கச்சு. இந்த தீர்த்தங்கள்லாம் வச்சு கும்பங்கள்லாம் ஆவாகனம் பண்ணி தேவதைகள் எல்லாம் பிரதிஷ்ட பண்ணிருக்கா. அப்படி பிரதிஷ்ட பண்ணிருக்கிறதுனால தேவதைகள்லாம் அங்க ஆவாகனம் பண்ணி எழுந்தருள் இருந்துட்டு இருக்கா. இதை எட்டி உதச்சிட்டு போக கூடாது. ஆனா அப்போ உதாசீனம் பண்றதா ஆயிடும், அந்த தேவ ஹேளனம் பண்ணதா ஆயிடும். ஆகையால அந்த வஸ்துக்கள்ட மாத்திரம் இல்ல, அதுல ஆவாகனம் பண்ணிருக்கிற தேவதைகளிடத்திலையும் ஒரு விடை பெற்று கொண்டு இது அன்னைதான் நினைச்சக்கூடாது. ஆகையால நான் போக வேண்டிய போயிடுத்து அப்படின்னு சொல்லி முள்ள கிளம்பி போறாராம். நச்சாஸ்ய மகதீம் லக்ஷ்மியும் ராஜ்ய நாசோபகர்ஷதி லோக காந்தஸ்ய காந்தத்வாது சீதரஸ்மேரிவக்ஷபா. இவர் முகத்துல ஏதானா வித்தியாசம் தெரியறதா காட்டுக்கு போகச்சே? ஒண்ணும் இல்ல. இவர் முகஸ்ரீ இருக்க லக்ஷ்மி அப்படியே காந்தி அப்படியே இருந்துட்டு இருக்கான். இது முகத்துலதான் ஒரு சுகமோ துக்கமோ உடனே காண்பிக்கிறது முகம். கண்ணு கண்ணு மாத்திரம் இல்ல, முகமும் தான். ராமருடைய திருக்கண்களை பார்த்தான்னாக்க ஒன்னும் தெரியலையே.
ஏற்கனவே இருந்த பிரகாரம் அதே சோபையோட இருந்துட்டு இருக்க. சரி, இத வேணா காண்பிச்சுக்கல, மனசுல ஏதானா ஒரு மாறுதல் இருக்குமோ என்ன அப்படின்னா, நவநங்கந்து காமஸ்ய தியஜதஸ்ட வசுந்தராம் சர்வலோகாதிக சேவ லட்சியதே சித்த விக்ரியாம். இது முகத்துல வெளிப்படையான ஒரு மாற்றம், வெளிப்படையான மாற்றம் எதுவும் இல்லை. மனசுல ஏதானா மாற்றம் இருக்குமா அப்படின்னா ஒன்னும் கிடையாது. காட்டுக்கு போறேன், எப்பேற்பட்ட சாதாரணம். இது காட்டுக்கு போறதுன்றது ஒன்னும் சாதாரண விஷயம், அதாவது இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எத்தனையோ பேர் காட்டுக்கு போறா. இவா ராஜாக்கள்லாம் கூட கடைசியில வந்து தன்னுடைய பசங்கள்ட பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அவ காட்டுக்கு போயிடுவா. வானப்பிரஸ்தாசிரமத்துல யாவ ஜீவம் அங்க இருந்துட்டு கடைசி நாளை கழிச்சுட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு போவா. இது ராஜாக்களுக்கு உண்டான ஒரு இயல்பான செயல். தர்மபுத்திரர் கூட தான் இவர் 13 வருஷம் காட்டுக்கு போனார். அவ 12 வருஷம் காட்டுக்கு போயிட்டு 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் எல்லாம் பண்ணார். இப்போ அந்த தர்மபுத்திரர் மாதிரி ராமர் போறாரா? இல்ல, தர்மபுத்திரர் தப்பு பண்ணார், சூதாடினர். அந்த சூதாடினத்தினால அவர் போனார். அதுக்கப்புறம் வேணா சொல்லிக்கலாம், அந்த சூதாடினத்துல அதுல ஒரு நேர்மையா நடந்துட்டேர், ஆகையால அவர் காட்டுக்கு போனேர்னெல்லாம் சொல்லி சொல்ற. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நாளை கார்த்தால உனக்கு பட்டாபிஷேகம் சொல்லிட்டு பட்டாபிஷேகத்தன்னைக்கு கார்த்தால காட்டுக்கு போறாருனாக்கா, அதுவும் அப்பா கூட நேர சொல்லல, இது அப்பாவுடைய வாக்கியம் அப்படின்னு யார் சொல்லிருக்கா? யார் இதுவா இருந்திருக்காளோ, ராமனுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்காளோ, அவ சொல்ற வார்த்தையே அப்படியே ஏத்துண்டு போறேர் அப்படின்னா அப்ப எவ்வளவு மனசுல கஷ்டம் இருக்கணும்னு நாம நினைச்சு பார்ப்போம். ஆனா ஒரு கஷ்டமும் இல்லையா, ஒரு சித்தத்துல ஒன்னும் கிடையாது. அப்போ சரி, உடனே ராமர் உதயமாய் போச்சு, ராமர் வரேன்னு சொல்லிட்டு வெண்குடையை கொண்டு வராளாம் எல்லாரும். அந்த வெண்குடையை கொண்டு வந்தான்னா, அப்பா எனக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது இல்ல, எனக்கு என்னத்துக்கு இதெல்லாம், ஒன்னும் வாண்டான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாலாம். தாரையன் மனசா துக்கம் இந்திரியாணி நிகழ்ச்சியத்த அப்படின்னார். அந்த இப்போ மனசுல எந்த விதமான ஒரு மாறுபாடும் இல்லாமல் இருந்துருக்காருன்னு சொன்னார். உடனே அடுத்த வாக்கியத்துல சொல்றார் வால்மீகி, தாரையன் மனசா துக்கம் இந்திரியாணி நிகழ்ச்சியேச்சான் பிரவிவேஷ் ஆத்மவான் வேஷ்ம மாதுகு அப்ரியம் சம்சிவான் என்பதாக. இப்ப இவருக்கு துக்கத்தோட அம்மாவுடைய கிரகத்துக்கு உள்ள நுழைஞ்சார், அம்மா கௌசல்ய மாளிகைக்கு உள்ள நுழைஞ்சார்னு சொல்றார். இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் முரண்பாடு இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கு. அதுதான் அங்க ஒரு விஷயம் சொல்ற. ராமரை பொறுத்த வரைக்கும் வியசனேஷு மனுஷானாம் பிரசம் பவதி துக்கிதஹா என்று சொல்ற. இந்த அயோத்தியா பட்டணத்திலேயோ அல்லது கோசல தேசத்திலேயோ எங்கேயான ஒரு இடத்துல யாருக்கான ஏதான ஒரு கஷ்டம் இருந்ததுன்னாக்க இவர் ரொம்ப கஷ்டப்படுவேறான். ஐயோ அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுதே, கஷ்டம் வந்துடுதேன்ட்டு இவர் ரொம்ப கஷ்டப்படுவேறாம். இப்ப ராமர் காட்டுக்கு போறேன்றதுனால ராமருக்கு கஷ்டம் இல்லை, ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு, ஜனங்கள் மொத்த பேரும் கஷ்டப்படுறாளாம். இத்தனை பேரும் கஷ்டப்படுறாளேன்றதுனால ராமருக்கு ஒரு கஷ்டம் வருதான். தன்னுடைய கஷ்டத்தை அடக்கிக்கிறார். தன்னுடைய கஷ்டம்னா இத்தனை பேருக்கு நாம கஷ்டம் கொடுக்குற மாதிரி ஒரு நிலை நமக்கு வந்துட்டேன்று இதை நினைச்சிட்டு மனசை அடைக்கிண்டு முள்ள அந்த அம்மாவனுடைய கௌசல்யனுடைய இடத்துக்கு போயிட்டேரான். அங்க போன சர்வோக்கிய பிஜன ஸ்ரீமான் ஸ்ரீமத சத்யமாதினஹா நாலட்சத ராமஸ்ய கிஞ்சிதா காரமானனை. அங்க இருக்கிறவ மொத்த பேரும் ராமனை பாக்குறான், ஆனா ராமனுடைய முகத்துல ஒரு விதமான மாறுபாடும் தெரியாத, இத்தனை நாளா எப்படி வந்திருக்கானோ அப்படியே வந்திருக்காருன்னு சொன்னாதான். இப்படி ஆச்சரியமா ஒரு நல்ல ஒரு அந்த ஜனங்கள்லாம் பார்த்துட்டு விசாரிச்சுட்டே போற, என்னமா சௌக்கியமா இருக்கியா, என்ன பண்ணிட்டு இருக்க, இப்ப ஆயிடுச்சா அப்படின்னு ஒவ்வொருத்தரையுமா ஒவ்வொருத்தரையா ஒரு மதுரமான வாக்குனால விசாரிச்சுட்டு போறேன். லக்ஷ்மணர் பின்னாடி போறேன், லக்ஷ்மணர் முகத்துல எல்லாம் தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டே இருந்திருக்க அப்புறமா கிட்ட போற எந்த இடத்துல ராம மாதா கௌசல்யா இருந்திருக்காளோ அங்க அவர் முள்ள போறே. மாத்து சமீபம் தர்மாத்மா பிரவிவேச மகாயசாம் பிரவிஷ்ய வேஷ்மாதி பிருஷம் முதாயுதம் சமீட்சியதாம் சார்த்த விபத்தி மாகதாம்
நச்சைவ ராமோத்ர ஜகாம விக்ரியாம் சுஹ்ருஜனஸ்யாத்ம விபத்தி சங்கயாம். அந்த இடத்துக்கு போற, போனா கௌசல்ய இடத்துல போய் எல்லாரும் சொல்றாளாம், ராமர் வந்திருக்கார், ராம வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். அப்போ அந்த ராமர் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே மொத்த பேர் அவ கௌசல்யக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ யோகத்தின் சர்வபூதானாம் பரித்தியஜதி ராகவம் இது சர்வா மகிஷ்யாஸ்தா விவத்சா இவ தேனவஹா அப்படின்னா, இவ எல்லாரும் அங்க இருக்கிறவாளுக்கு எல்லாம் விஷயம் தெரியும், இன்னும் கௌசல்யக்கு மாத்திரம் சமாச்சாரம் தெரியாது, ராமர் காட்டுக்கு போறேன்றது தெரியாது. ஏன்னா அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்றது தான் பார்க்கணும். அவ ரொம்ப ஒரு தபஸ்வி, மகா தபஸ்வியானபடினால நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா ராத்திரி மொத்தம் அவ தூங்கல. கௌசல்யாபி ததாதேவி ராத்திரிம் ஸ்தித்வா சமாஹிதா பிரபாதே சாகரோத் பூஜாம் விஷ்ணோஹோ புத்திரஹிதைஷிணி. தன்னுடைய குழந்தை ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறதுன்றதுக்காக அந்த பட்டாபிஷேகத்துக்காக பெரிய பூஜை பண்ணிட்டு இருக்காளாம், பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா, சாட்சா ஸ்ரீமன் நாராயணனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா, ராத்திரி மொத்தம் தூங்காத பண்ணிட்டு இருக்கா. சாட்சோமவசனா ஹிருஷ்டான் நித்யம் விரதபராயணா அக்னிம் ஜுஹோதி ஸ்ம ததா மந்திரவது கிருதமங்களா. அவர் பையனுக்கு பட்டாபிஷேகன்றதுக்காக பிம்மாலையை ஏந்து தீட்டாமாடி பட்டாட உடுத்திண்டு பிரமாதமா அமக்களமா இருந்துட்டு இருக்க பூஷணங்கள்லாம் போட்டு அந்த பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்ன்றதுக்காக ஹோமம் பண்ணிட்டு இருக்கா. எத்தனை ஹோமம் பண்றா, அங்க பார்த்தோம்னா சாதனங்கள், அங்க பார்த்தா நெய் இருக்கு, சமைத்து இருக்கு, அது தவிர க்ஷீராண்ணம் இருந்துட்டு இருக்கு, பக்கத்துல லாஜம் பொறி இருந்துட்டு இருக்கு, இப்படி எல்லா வஸ்துக்கள்னாலையும் ஹோமம் பண்ணும். பாஞ்சராத்திரத்துல பார்த்தோம்னா இதெல்லாம் இந்த வஸ்துக்கள்லாம் வச்சிருப்பா, வந்தாள்னாக்கா அர்ச்சகால் வந்தாள்னா கிடுகிடுன்னு ஹோமம் பண்ணிட்டு போயிடுவா. அந்த மாதிரி இது ஒவ்வொன்றும் பக்தி சிரத்தையோட ஹோமம் பண்ணிட்டு இருக்கா, ஹோமம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு எந்த வெளியில் நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாது. மீதி ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே இந்த ராமனை பார்த்த உடனேயே அவளுக்கெல்லாம் மனசுல கஷ்டமா இருக்குது, ஒரே கல்ல ஜலத்தோட பார்த்துட்டு இருக்கா. இவெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கா, ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு, கண்ணுக்குட்டி இல்லாத ஒரு மாடு எப்படி தப்பிக்குமோ அப்படி ராமான்னு இல்லாத நாங்கெல்லாம் தப்பிக்க போறோம் நாங்கோ அப்படின்னு அவள்லாம் சொல்லிட்டு இருக்காளாம். இப்போ கௌசல்ய இடத்துல சொல்ற, கௌசல்ய பாக்குற, ராமர் வந்ததை பார்த்த உடனே சமமாதரம் உபக்ராந்தாம் உபசங்கிருஷ்ய ராகவஹா பரிஷ்வக்தஸ்ய பாஹுப்யாம் அவக்ராதஸ்ய மூர்த்தனி தமுவாச துராதர்ஷம் ராகவம் சுதமாத்மனஹா கௌசல்யா புத்திர வாத்சல்யாத் இதம் பிரியஹிதம் வசஹா விருத்தானாம் தர்மசீலானாம் ராஜரிஷீணாம் மகாத்மனாம் பிராப்னு ஹ்யாயுஷ்ட கீர்த்திஞ்ச தர்மஞ்ச அப்யுசிதம் குலே. அப்படி ராமன் வந்திருக்கார். ராமன் வந்த உடனே கட்டி தழுவரா, கட்டிக்கிறா, அணைச்சிக்கிறா, தலையில உச்சி மூடுறா. அம்மா தானே, அம்மா குழந்தைய எத்தனை நாள் ஆனாலும் முதல் முதல்ல பார்த்தோம்னா ஜாதகர்ம நாமகரணம் பண்ணச்சே, அந்த குழந்தை ஜாதகர்ம பண்ணச்சே குழந்தைய உச்சி முறை சொல்லி சொல்லுவா. அது ஒரு காரியம், மந்திரவத்தா பண்ணணும், அத நித்தியம் பண்ணிட்டு இருக்காயோ. அப்போ ஒரு ஆசீர்வாதம் பண்றான், ராமாவனுக்கு தீர்காயுசு இருக்கட்டும் என்று ஆசீர்வாதம். அது ஒண்ணு மாத்திரம் சொல்லல, விருத்தானாம் தர்மசீலானாம் ராஜரிஷீனாம் மகாத்மனாம் பிராப்னுஹி ஆயுஷ்ச கீர்த்திஞ்ச தர்மஞ்சாபி உச்சிதம் குலே. நம்ம இக்ஷ்வாக்கு வம்சத்துக்கே ஏற்றதான ஒரு தீர்க்கமான ஆயுஷ், ஆயுஷ் மாத்திரம் இருந்தா போறாது, அதுக்கு மேல என்ன வேணும், புகழ் வேணும். அந்த புகழ் சரி, பெரிய புகழோட இருந்துட்டு இருக்கான், பெரிய வீராஜ வீரன்ற புகழோட இருந்துட்டு இருக்கான், ஆயுஷோட தீர்காயுஷோட இருந்துட்டு இருக்கான், ஆனா தர்ம காரியமே பண்ணாது இருந்தாக்கா அது போறாது. தர்மஞ்சா பிச்சித்தம் கோலே,
நம்ம வம்சத்துக்கே ஏற்பட்டதான தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணிட்டு நீ இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ற. அது சொல்றதோட மாத்திரமில்ல, உங்க அப்பா எவ்வளவு நல்லவர் பாத்தியா, சத்திய பிரதிஜம் பிதரம் ராஜானம் பசிய ராகவன் அத்யவத்வாம்ச தர்மாத்மா யவராஜ்யபிஷேட்சதி, இன்னைக்கே உனக்கு பட்டாபிஷேகம் பண்றேன்னு சொல்ற. சாதாரணமா மீதி பேர்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். எத்தனை வயசானாலும் தான் தான் அதுல உட்காந்து இருக்கணும்னு ஆசைப்படுவாளே தவிர, தம் பசங்களே இருந்தா கூட அவளுக்கு பட்டாபிஷேகம் பண்ண மாட்டா. அத்யத்வாம் இப்பவே உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், இன்னைக்கே பண்ணணும்னு நினைக்கிறாரு. எவ்வளவு சத்திய பிரதிஜர், எவ்வளவு தர்மாத்மா உங்க அப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லி கௌசல்ய பக்கத்துல இருக்கிற ஆசனத்துல ராமனை உட்காத்திக்கு வச்சு இவ் பேசிட்டு இருக்காளாம். மாதரம் ராகவஹா கிஞ்சித் பிரசாரிய அஞ்சலிம் அப்ரவீத், ஒரு அஞ்சலி ஒரு கை கூப்பிண்டு அம்மாவுண்ட ஒரு வார்த்தை சொல்லி சொன்னாராம். என்ன வார்த்தை? அவளுக்கு ரொம்ப அப்பிரியமான வார்த்தை தான் சொல்ற. நான் இங்க வந்திருக்கிறது பட்டாபிஷேகத்துக்கு முன்ன உன்னை சேவிச்சுட்டு உன்னுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறதுக்காக வரல, நான் காட்டுக்கு போறேன், காட்டுக்கு போறதுக்கு முன்ன உன்னை சேவிச்சுட்டு உன்னுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். கமிஷே தண்டகாரண்யம் கிமனே நாசனே நமே விஷ்டராசன யோக்யோஹி காலோயம் மாம் உபாஸ்திதா. கௌசல்ய சொல்ற, இந்த உத்தமமான ஆசனத்துல நீ உட்காந்து கூட குழந்தை, உன் ராஜா வந்தாருனாக்க இங்கதான் உட்காந்து பேர், அந்த இடத்துல உன்னையும் உட்காந்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார், இந்த ஆசனம் எல்லாம் எனக்கு என்னத்துக்கு, எனக்கு இனிமே விஷ்டராசனம் தான். விஷ்டராசனம்னாக்க 25 தர்ப்பங்களை எடுத்து அதனால ஒரு முடிச்சு போட்டு ஒரு பரப்பி வச்சு அது ஒரு ஆசனம், அந்த ஆசனத்துக்கு தான் இனிமே இவெல்லாம் உட்காந்துக்க போற, தான் காட்டுக்கு போனா வேற எங்க உட்காந்துக்க போறேன், எனக்கு போய் இப்படி சொல்றாளே அப்படின்னு. மகாராஜா எனக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறது இல்ல, மகாராஜா பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்றார் அப்படின்னா, அதனால கூட முகத்துல எந்த வித மாறுபாடும் இல்லையா. பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணா என்ன, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணா என்னன்னு அவளும் கௌசல்யும் அப்படியே இருந்துட்டு இருக்கா. அடுத்த வார்த்தை சொல்ற, மாம் புனகா தண்டகாரண்யம் விவாசயதி தாபசம், என்ன தண்டகாரண்யத்துக்கு போன்னு சொல்லிட்டே அப்பா. அது மாத்திரமில்ல, எப்படி போனோம்னு சொன்னாக்க ஒரு முனிவேஷத்தை தரிச்சுண்டு மரவுரிய உடுத்திண்டு நீ போயிட்டு வா. இப்ப தண்டகாரண்யத்துக்கு போயிட்டான்னா இங்க இருக்கிறதெல்லாம் கூடயே ஒரு ஆளை அனுப்பிச்சு வச்சு அங்க போய் சௌச்சமா இருந்தெல்லாம் அனுப்பிக்கல, அங்க இருக்கிற மகர்ஷிகள்லாம் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி நீ இருக்கணும். அங்க இருக்கிறவாள்லாம் அங்க கிழங்கு பழங்கள் காய்கள் அதை சாப்பிட்டு நீயும் இருக்கணும், இப்படி 14 வருஷம் இருக்கணும்ன்றதான் சொல்லி அனுப்பிச்சிருக்க. நான் போக போறேன், அத ஒன்னு சொல்றது சொல்லிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. இத கேட்ட உடனே பாப்பாத்த சகசா தேவி தேவதேவதிவச்சுதா, ஆகாசத்துல தேவதைகள் தன்னுடைய புண்ணியங்கள் முடிஞ்ச உடனே துபீர்னு கீழே விழுந்துருவா, அந்த மாதிரி விழுந்துட்டாளாம். தாம் அது கோஜிதான் திருஷ்டா பதிதாம் கதலீமிவ, ஒரு பெருங்காத்து அடிச்சதுன்னாக்கா வாழை மரம் அப்படியே கீழே விழற மாதிரி சாஞ்சி போற மாதிரி விழுந்துட்டாளாம் கௌசல்யம். கொஞ்ச நாள் முன்னதான் குழந்தைக்கு பட்டாபிஷேகம் சொல்லிட்டு பட்டு உடுத்திண்டு பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தவள், இவனுக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொல்றதோட மாத்திரம் இல்லாமல் 14 வருஷம் இவன் காட்டுக்கு போனோன்ற வார்த்தையும் கேட்டாள்னாக்க எந்த அம்மாவால தாங்கிக்க முடியும், அப்படியே கீழே விழுந்துட்டா அந்த பட்டெல்லாம் அழுக்கா போயிடுச்சு, அப்படியே தூக்கி அழைச்சிட்டு போனான். அப்பயோ மனசுக்குள்ள ஒரு கஷ்டம், எதிபுத்திரே தாம் மம சோகாய ராகவான் ஏக ஏவகி வந்தாயாக சோகோ பவதி மானசா அப்ரஜாஸ்மீதி சந்தாபா நஹ்யன்யா புத்திர வித்யதே.
நான் ஒரு நாளா ரெண்டு நாளா எத்தனை நாள் தபஸ் பண்ணி ராமா நீ பிறந்திருக்க, இப்படி உன்னை காட்டுக்கு அனுப்பிக்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு தபஸ் பண்ணனா? தெரியலையே, எனக்கு குழந்தையே இல்லாத போயிடுத்து அப்படின்னா மலடிகளுக்கு ஒரே ஒரு பெயர் தான் இருந்துட்டு இருக்கும். தனக்கு குழந்தை இல்லாதவள் இவள்ன்ற ஒரே ஒரு அவப்பெயர் தான் இருக்குமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. இத்தனை நாள் தபஸ் பண்ணாலாம் கௌசல்யா அவளுடைய தபஸ்னால பறந்து குழந்தை ராமன் அவ கண்ணெதிரையே காட்டுக்கு போயிட்டானா? எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கா இந்த கௌசல்யன்னு என்ன போறவா வரவா மொத்த பேரும் என்ன என்ன நினைப்பா? நானும் தான் என்ன நினைப்பேன், என் மனசுதான் எப்படி இருக்கும் அப்பா? நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. கிம் புனகா புரோஷித்தே தாத்த த்ருவம் மரணமேவஹி தொய் சந்நிஹிதே பேவம் அகமாசம் நிராகிருதா அத்தியந்தம் நிகிருஹீதாஸ்மி பத்து நித்யம் அசம்மதா பரிவாரேண கைகேய்யாஹ சமாவாப்யதவா வராம். இப்பதான் சொல்றா தன்னுடைய ஹிருதயத்தை திறந்து அப்படியே காமிக்கிறா ராமனிடத்துல என்ன நடந்தது. ராமா நீ நினைச்சிட்டு இருக்க நான் தான் பட்ட மகிஷி, பட்ட மகிஷியா இருக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷமா இத்தனை நாள் இருந்தேன்னு எல்லாம் நீ நினைச்சிட்டு இருக்க, அதுதான் இல்லவே இல்லை. நான் இத்தனை நாளா பட்ட கஷ்டம் என்ன தெரியுமா உனக்கு? நான் இன்னைக்கு சொல்றேன் கேளு. நான் பட்ட மகிழ்ச்சியா இருந்தாலும் கூட என்ன அவஜ்ஞை பண்ணிட்டு இந்த ஆத்துக்கு வரவே மாட்டார் தசரத சக்கரவர்த்தி. நான் சபையில போய் தான் உட்காந்துக்கணும், ராஜா பக்கத்துல உட்காந்துக்கிறேனே தவிர வேற ஒரு நாள் வந்தது கிடையாது. வராததோட மாத்திரம் இல்ல, கைகையெல்லாம் என்ன பார்த்தா ஹேளனம் பண்ணுவா, பரிகாசம் பண்ணுவா. நீ கேள்வியா உட்காந்துருக்கிய ஒன்னிடத்துல தசரத சக்கரவர்த்தி வரையறா, ஒருவேளையானா வரையறா, எங்காத்துலதான் எப்பவும் உட்காந்துருக்கேன்னு சொல்ற. இதனால ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன் தெரியுமா? அந்த அவமானம் மொத்தம் உன்னை பார்த்து 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 சந்தோஷப்பட்டு அந்த அவமானம் எல்லாம் மனசுல நினைச்சு பார்க்காத நான் இருந்திருக்கேன். ராமானி குழந்தையா பிறந்ததுனால அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. அப்போ இதுல அந்த சந்தோஷமும் இப்ப போயிடுத்துனாக்க என்னுடைய ஜீவிதம் எதுக்கு? அன்னைக்கெல்லாம் ஒரு மாதிரியா உங்க அப்பா என்ன கஷ்டப்படுத்திருக்கே, இன்னைக்கு உன்னை காட்டுக்கு அனுப்பிச்சு இப்படி ஒரு கஷ்டத்தை என்ன கொடுத்துருக்கே, நான் கஷ்டப்படுறதுக்குன்னே இந்த கோசல தேசத்துக்கு வந்தனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாளாம். பரிவாரேண கைகேய்யாஹ சமாவா பெதவா வரா, எனக்கு சமமாக, அதாவது இவர் கௌசல்ய கல்யாணம் பண்ணிக்கிட்டே கூடவே பண்ணிண்டவா, அவளுடைய பரிவாரமாகவும் இருக்கலாம், அவருக்கு கௌசல்யக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிண்டவா, எத்தனையோ வாட்டி பண்ணிண்டவா, அவளாலெல்லாம் நான் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன். கை கையா வதனும் திரட்டும் பூத்திர சட்சாமி துர்காதாம் நித்ய குரோதத்யா தஸ்யாஹ கதன்னு கரவாதிதது. கௌசல்ய விஷயத்திலயும் பார்க்கணும், கைகை விஷயத்திலயும் பார்க்கணும். இவ எல்லாருக்குமே ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, சபத்னிகள் இடத்திலிருந்து அவமானம் வரக்கூடாதுன்றதுதான் இவாளுக்கு எண்ணம். மந்தர கூட கைகையினுடைய எண்ணத்தை மாத்துறதுக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது, உனக்கு பரதனுக்கு ஆபத்து வந்துடுத்து, உனக்கு ஆபத்து வந்துடுத்துன்னு எல்லாம் சொல்லச்சு கைகையினுடைய எண்ணம் மாறல. ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணா என்ன, பரதனுக்கு பட்டாபிஷேகம் என்ன பண்ணா என்ன, எனக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான்னு தன்னுடைய ஆபரணத்தையே கழட்டி பரிசாக கொடுத்தா அப்பெல்லாம் ஒன்னும் நினைக்கல. அப்ப இவ மந்தரை உன்னுடைய எண்ணம் மாத்துறதுக்கு ஒரே வார்த்தை சொல்ற, கைகேயி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணா என்ன சந்தோஷம்னு நீ நினைக்கிறியே, நீ பைத்தியம். ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாக்கா உலகத்துல இருக்கிறவ மொத்த பேரும் கௌசல்யை தான் கொண்டாடுவாளே தவிர ராஜமாத்தான்னு உன்னை யாரும் சீண்ட மாட்டா, உன்னையும் சீண்ட மாட்டா, பரதனையும் பார்க்க மாட்டா,
இந்த அவமானம் தவிர வேற அவமானம் உனக்கு வேணுமா என்று கேட்டு அவளுடைய எண்ணத்தை மாத்தினான். இப்ப கௌசல்யக்கு ஒருத்தர் சொல்ல வேண்டாம், அவளுக்கே தெரியும் இத்தனை நாளாவே நாம அவமானப்பட்டோம், இத்தனை நாளா அவமானப்பட்டா கூட ராமனுடைய அம்மான்றதுனால ஒரு கௌரவத்தோட இருந்தா, ராமனிடத்துல இருந்த கௌரவத்தினால ராமனுடைய அம்மான்றதுனால கௌசல்யத்திலயும் கௌரவமா எல்லாரும் இருந்திருக்கா. நான் காட்டுக்கு போயிட்டேன்னாக்கா இந்த கைகேயி என்ன பண்ணுவா, இங்க இருக்கிறவா கைகேயி இடத்துல வேலை செய்யறவா முதற்கொண்டு என்ன மதிக்க மாட்டாளே, நான் இந்த தேசத்துல நான் எப்படி இருக்கிறதுன்னு தெரியலையேன்னு ரொம்ப கஷ்டப்படும். ஸ்திரம் வினோனம் ஹிருதயம் மயாயசம் நபித்யதே யத் புவினோ விதீரியதே அனேன துக்கேனச்ச தேகமர்ப்பிதே த்ருவம் ஹ்யகாலே மரணம் ந வித்யதே. தசரதருக்கு என்னிடத்துல கருணை இல்லாத போனா போயிட்டு போட்டோம், அந்த யமனுக்குடவா என்னிடத்துல ஒரு கருணை இல்லை, இவ்வளவு கஷ்டத்தை இருந்த நாள்லயும் கஷ்டப்பட்டு கடைசி காலத்திலயும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது அப்படி இருக்கிற என்ன இருக்கிறத காட்டிலும் என்ன அழைச்சிட்டு போயிருக்கலாமே. அப்பா ராமா நான் என்ன தௌர்பாகியம் பண்ணிருக்கேன்னு தெரியலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் இப்படி அழற பார்த்துட்டு பக்கத்துல லக்ஷ்மணர் இருந்துட்டு இருக்க, லக்ஷ்மணருக்கு கோபம் வந்துட்டான். இத்தனை நாள் வரைக்கும் தர்மம் தர்மம் தர்மம்னு இவள் சொல்லியிருந்தா இந்த தர்மமாவது மண்ணாங்கட்டியாவது என்ன பண்றது நான் பாக்குறேன் நானு அப்படின்னார். நரோச்சதே மமாப்பேதது ஆர்யே யத்ராகவோ வனம் தியக்த்வா ராஜ்யஸ்ரீயம் கச்சேதே ஸ்திரியா வாக்கிய வசங்கதா. இத்தனை நாள் யாரும் சொல்றவா இல்லையேன்னு நான் நினைச்சிருந்தேன் நானு, இப்ப நீ சொல்லிட்ட பெரியம்மா நீங்க சொல்லிட்டங்கோ, நீங்க சொல்ற மாதிரிதான் உங்க மனசுல இருக்க மாதிரிதான் என் மனசுலயும் இருந்துட்டு இருக்கு. எனக்கும் ராமர் காட்டுக்கு போனோன்றதுல துடி கூட அபிப்பிராயமே இல்லை அப்படின்னு சொன்னான். என்னத்துக்கு என்ன விபரீதஸ்ட விருத்தஸ்ட விஷயம் பிரதர்ஷிதா, இனிமேல் இத்தனை நாள் வரைக்கும் தசரத சக்கரவர்த்தி குரு குருன்னு எல்லாம் ராமர் சொல்லிட்டு இருக்கேன், இப்ப நடக்கிற நிகழ்வை பார்த்த உடனே லக்ஷ்மணருக்கு தன்னுடைய அப்பாவே இருந்தா கூட வேற வார்த்தை வருது. இந்த கழகத்துக்கு வயசான காலத்துல புத்தி மாறி பூர்த்து, இவ்வளவு வயசான காலத்துல ஒரு காம மோகிதரா இந்த கழகம் ஆயிடுத்து. நிருப கிமிவன புருயாது, அதுவும் யாரு ஒரு பொம்மநாட்டிய விட்டு அவள் வார்த்தையை சொல்லி ராமனை காட்டுக்கு போகணும்னு சொல்லிருக்கேன்னு சொன்னா இவ வார்த்தையை கேட்டுட்டு காட்டுக்கு போனமான்னா போகவே வேண்டியதில்லை அப்படின்னா. நதம் பசாமியம் லோகே பரோட்சமபி யோ நரஹான், சரி ஒருத்தர் அனுப்பிக்கிற ராஜ்யத்தில இருந்து அனுப்பிக்கிறேன்னா அவன் எதனா தப்பு பண்ணிருந்தாக்கா ராஜ்யத்தில இருந்து அனுப்பிக்கணும். நம்ம இக்ஷ்வாக்கு வம்சத்திலேயே ஒரு சமயத்துல சகரருக்கு ரெண்டு ஒரு குழந்தை வம்சவர்தனமா இருந்திருக்கிறதுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, இன்னூத்திக்கு 60,000 குழந்தை பிறந்த, அப்படி இருக்கே அசமஞ்சசன்னு பேர் அந்த பையனுக்கு. அந்த அசமஞ்சசன்ற ரொம்ப பைத்தியமான ஒரு காரியங்கள்லாம் நிறைய பண்ண, இங்க இருக்கிற பசங்களை எல்லாம் கொண்டு போய் சரையூர்ல மூக்கடிச்சு அந்த பசங்கள் எல்லாம் மூச்சு திணறி அல்லாடி அவுத்து முடிஞ்சு கஷ்டப்பட்டு பிராணனை ஓடுறத வேடிக்கை பார்த்து சிரிச்சிருந்ததுனால அந்த அசமஞ்சசத்தை நாடு கடத்திட்டான். இனிமே நீ இங்க இருக்க கூடாதுன்னு அப்பாவே நாடு கடத்திட்டேன். இப்போ அந்த மாதிரி எதனா தப்பு காரியம் பண்ணேரா ராமர், ராமர் ராமோ ராமயித்தி பிரஜானான்னு சொல்லிட்டு பசங்க லோக்கத்தை இருக்க மொத்தமே ராமர் ராமர் ராமர்னே சொல்லிட்டு இருக்கச்சே, இந்த ராமனை கொண்டு போய் காட்டுக்கு போன்னு சொல்லி சொல்றதுக்கு எந்த முகத்தினால அவர் சொல்றே. ஆகையில நதம் பசியாம் யகம் லோகே பரோட்சமபி ராகவஹம், அந்த லோகத்துல அவருக்கு பரோட்சமபி யோ நரஹம் சுமித்ரோபி நிரஸ்தோபி யோசிய தோஷம், இவரிடத்துல என்ன தோஷம் இருக்குன்னு யாருமே சொல்ல மாட்டாளே, அப்படி இருக்குச்சு இவரை அனுப்பிக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய தப்பு. ஆகையால எனக்கு பிடிக்கல, நான் சொல்றேன் இப்போ யாரெல்லாம் பரதனுடைய கட்சியில இருந்துட்டு இருக்காளோ அத்தனை பேரையும் நான் வதம் பண்றதுக்கு சித்தமா இருந்துட்டு இருக்கேன். ராமர் போவானா காட்டுக்கு போவான்தான். கரிஷ்யாமி சரை ஸ்தீக்ஷ்ணி எதி ஸ்தாஸ்யதி விப்ரியே பரதஸ்யாதபட்சோ
யோபாஸ்ய ஹிதமிச்சதி சர்வாஸ்தாஷ்ட வதிஷ்யாமி மிருதுர்ஹி பரிபூயதே. அங்கங்க ஒரு சின்ன சின்ன சொட்டு வார்த்தை போட்டுருவேன், மிருதுர்ஹி பரிபூயத்தேன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்க. யாரெல்லாம் ரொம்ப சாஃப்டா போறாளோ அந்த சாஃப்டா போறவாளுக்கு தான் கஷ்டம் ஏற்படுமா. அவளைதான் இவெல்லாம் நினைச்சுட்டு அவனுக்கு பராக்கிரமம் இல்லைன்னு நினைச்சுண்டு அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்கலாமோ அவ்வளவு கொடுப்பேன். இப்ப பாரு, நான் சாதாரணமான மனுஷன் இல்ல, நான் நினைச்சேன்னா அத்தனை பேரையும் அழிக்கிறதுக்கு எனக்கு சக்தி இருந்துருக்கு, நான் அந்த காரியம் பண்ணட்டுமா அப்படின்னு. ஏ தத்துவச்சனம் ஸ்ருத்வா லக்ஷ்மணஸ்ய மகாத்மனஹ உவாச ராமம் கௌசல்யா ருததி சோகலாலசாம் பிராதுஸ்தே வதத புத்திர லக்ஷ்மணஸ்ய ஸ்ருதம் த்வயா எதத்ரானந்தரம் தத்துவம் குருஷ்வ யதி ரோச்சதே. ஒரு அம்மாவா இருந்தாக்கா உடனே என்ன பண்ணுவா, லக்ஷ்மணன் சொல்றது தான்டா ரைட்டு, ஆகையில டேய் நீ பாரு உனக்கு எதிரியா யார் இருக்காளோ லக்ஷ்மணனோட சேர்ந்து அவ மொத்த பேரையும் அழிச்சிட்டு நீயே பட்டாபிஷேகம் பண்ணிக்கோடா, அந்த கழவர் இப்படிதான் பண்ற என்ன சொல்லிருப்பா. ஆனா கௌசல்யா அந்த வார்த்தை சொல்லல. ராமா நீ லக்ஷ்மணன் சொன்ன வார்த்தையெல்லாம் நீ கேட்டிருந்தியா? ஆமா கேட்டம்மா. அதுல ஏதனா விஷயம் இருந்ததுன்னாக்கா, அது தத்தியம் இருந்ததுன்னாக்கா அதன் பிரகாரம் நடக்கலாம் மறந்தாக்கா நடந்துக்கிறியா, அதை பத்தி யோசனை பண்றியா, என்ன பண்ணலாம் என்று சொல்ற. எதத்ரானந்தரம் தத்துவம் குருஷ்வ எதிரோச்சதே. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ராமன் பட்டாபிஷேகத்துக்கு உரியவன், இதுல ஏதனா வியதிக்கிரமம் பண்ணி முறைய மீறி ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கல. அப்படி இருந்த இல்ல, ராமன் குணஹீனனா இல்ல, அவர்களிடத்துல இருக்கிற குணங்களை பார்த்துதான் மக்களே இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம்னு மொத்த ஜனங்களுக்கும் அபிப்பிராயத்தோட சந்தோஷத்தோட ராமர் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு சொல்லுவான். அப்ப இதுக்கு எதிரா ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறதுன்னு சொன்னாக்க, அந்த அந்த நிகழ்வுக்கு எதிராக இருக்கிறவா எல்லாரையும் அழிக்க வேண்டியதுன்னு லக்ஷ்மணனுடைய வார்த்தை. நீ என்ன நினைக்கிற, இதுல ஏதான தத்துவம் இருக்குன்னு நினைக்கிறியா, அதை பார்த்து சொல்லிக்கோ அப்படின்னா. அப்போ விஹாய சோக சந்தோதா கந்துமர்ஹசி மாமிதா தர்மஜ்ஞைதி தர்மிஷ்ட தர்மம் சரித்தும் இச்சசி. உனக்கு தெரியாது இல்லப்பா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், என்னை விட்டுட்டு நீ போனா எனக்கு ஆகாதுப்பா. லோகத்துல மிக உயர்ந்த தர்மமாக நீ பிதிருவாக்கிய பரிபாலனும் ஒரு தர்மம்னு நீ சொல்ற, நான் அதே மாதிரி இன்னொன்னு நான் சொல்றேன். நானு அம்மாவுக்கு சுசுரூஷ பண்றது இருக்க, அது உத்தமமான தர்மம்னு சொல்லிருக்கு. சுசுரூஷு ஜனனீம் புத்திர சொகிருஹே நியதோ வசன்னு பரேண தபசா யுக்தா காசியபா த்ரிதிவங்கதா. காசியபர் அவ அம்மாவுக்கு சுசுரூஷ பண்ணிதான் சொர்க்கலோகத்துக்கு போனேன். இந்த வயசான காலத்துல நீ கூட இருந்து எனக்கு சுசுரூஷ பண்ணையானாக்கா இது உனக்கு தர்மம், என்னை விட்டுட்டு போறது உனக்கு தர்மம் இல்லையே, நீ தர்மத்தை அனுஷ்டானம் பண்றியே, இந்த தர்மத்துக்கு நீ என்ன பதில் சொல்ற. துவாம் சாகம் நானு ஜானாமி நகந்தவியம் இதோ வனம் துத்வியோகாத்மே காரியம் ஜீவித்தேன சுக்கேனச்சேன். அப்ப உன்னை விட்டுட்டு நான் லோகத்துல இருந்து என்ன இருந்து எனக்கு என்ன, அரண்மனையில இருந்து இந்த மொத்தையில படுத்துண்டா என்ன, இந்த இத்தனை பேர் பணிப்பெண்கள்லாம் இருந்தா என்ன, போனா என்ன, நீ இல்லைன்னா என்னத்துக்குப்பா அப்படின்னா. அப்ப தர்மாத்மாவாக ராமர் சொல்ற, நீ சொல்றதெல்லாம் தர்மம் தான், ஆனா இன்னி தினத்துல எது தர்மம்ன்றத பாக்கணும். இன்னி தினத்துல பிதிருவாக்கிய பரிபாலனம் தான் உத்தமமான தர்மம். இது சில சமயத்துல தர்ம சங்கடம்னு சொல்லுவா. இது ரெண்டு மூணு விஷயம் ஒன்னா வந்துருத்துனாக்க இப்ப என்ன பண்றதுன்னு, பிரிய பாகவதாள்லாம் காத்துருப்பா, அந்த பாகவதால் மொத்த பேருக்கும் ததியாராதனை பண்ணணும், அதுக்காக நிறைய சாதம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பா. அந்த சாதம் பண்ணி வச்சிருக்கச்சு அதுல எங்கேயான ஒரு மூலையில துளி அசுத்தம் வந்துடுத்துனாக்கா, இந்த அசுத்தம் வந்துடுத்துன்னு சொல்லி மொத்த சாதத்தையும் எடுத்து போட்டுட்டு ஒரு 10 படி 20 படி சாதம் பண்ணிருக்கிறது மொத்தத்தையும் எடுத்து போட்டுட்டு மறுபடியும் சாதம் பண்றதுன்னா, இத்தனை பாகவதாலும் பட்னியா இருந்துட்டு இருக்கவா, இவாளுக்கு பட்னியா இருக்க வச்சு இன்னும் 2 மணி காலம் கழிச்சு சாதம் போடுறதா, அல்லது இவாளுக்கு மொத்த இப்ப இதுல இருக்கிறது இது ஓரத்துல ஏதானா எடுத்து போட்டு இதை பத்தி அசுத்தத்தை பத்தி சொல்லாதே இதை எடுத்து போட்டு அவளுக்கு சாதம் போடுறதா, எது தர்மம் அப்படின்னா அங்க தர்மசாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இந்த மாதிரி ஏதனா ஒரு அசுத்தம் வந்துருத்துனாக்க ஒரு முறம்,
அதாவது அசுத்தம்னாக்க என்னன்னா இப்ப அங்கேருந்து இருக்கு, அதுல ஒரு பேப்பர் விழுந்துருத்து ஏதோ விழுந்துருத்துனாக்க அந்த சாதத்துல இருந்து ஒரு முறம் எடுத்து போட்டுட்டு அவளுக்கு சாதம் போடுறதுதான் தர்மம்னு சொல்லிருக்கு சாஸ்திரத்துல. இப்போ பிதர்வாக்கிய பரிபாலனம் தர்மமா, அம்மாவுக்கு சுசுரூஷை பண்ணிட்டு இருக்கிறது தர்மமா, இது ரெண்டுத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு இங்கேயே இருந்தா ரெண்டும் பண்ணலாம், ஆனா பிதர்வாக்கிய பரிபாலன பிரகாரம் நான் காட்டுக்கு போனமே எது இப்ப இதுல எந்த தர்மத்தை நான் அனுஷ்டிக்கிறதுன்னு இவருக்கு ஒரு சங்கடம் வருதான். அந்த சங்கடத்துல ராமர் சொல்ற நாஸ்தி சக்தி பிதுகு வாக்கியம் சமத்தி கிரமித்தும் மம அஸ்மாக்கந்து குலே பூர்வம் சகர சாஜ்ஞயா பிதுகு. நீ சொல்றது சாமானிய தர்மம் விசேட தர்மம்னு ரெண்டு இருக்கு. உலகத்துல அம்மாவுக்கு பணிவிடை செய்யறதுன்றது இது சாமானிய தர்மம், நம்ம குலத்துக்கு மாத்திரமே இக்ஷாக்கு வம்சத்துக்கு மாத்திரமே இருக்கிற ஒரு விசேஷ தர்மம் இருக்கு, அது பிதர்வாக்கிய பரிபாலனம்ன்றது. அந்த பிதர்வாக்கிய பரிபாலனத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். நானு சகரருடைய பிள்ளைகள் 60,000 பேர், அந்த 60,000 பேரும் அப்பா யாகம் பண்ணேர் யாகம் பண்ணின அப்பா யாகம் பண்ணினத்துக்காக பண்ணின அஸ்வம் குதிரையை கொண்டு போய் இந்திரன் பாத்தாள லோகத்துல கொண்டு போய் கபிலருக்கு பின்னாடி கட்டிட்டான். அந்த குதிரைய மீட்டு வரத்துக்காக உலகம் மொத்தம் சுத்தினான், பூமியே தோண்டினா பாதாள லோகத்துக்கு போனா, பாதாள லோகத்துக்கு போனதோட மாத்திரமில்ல தன்னுடைய பிராணனையும் விட்டா 60,000 பேரும். இது இக்ஷாக்கு வம்சத்துக்கே ஏற்பட்ட உத்தமமான தர்மம் பிதிருவாங்கி பரிபாலனம்ன்றது. அவ 60,000 பேரும் சொல்லிருக்கலாம் நேர் யாகம் பண்ணா பண்ணிக்கோ விட்டா விடும், நான் என்னத்துக்கு குதிரை பின்னாடி எவ்வளவு நான் என்ன தேடி போறதுன்னு அவ சொல்லிருக்கலாமோ இல்லையோ, அவ அந்த வார்த்தையை சொல்லல. அப்பா அவனுடைய வார்த்தையை நாம காப்பாத்தணும்ன்றது இந்த நம்ம வம்சத்துக்கே உண்டான உத்தமமான தர்மத்தை நான் மீறத்துக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. அஸ்மாகந்தக்குலே பூர்வம் சகர சாஜ்ஞயா பிதுகு கனத்பிஹி சாகரை பூமியும் அவாப்தகா சுமகான் மதகான். அவளாலதான் இன்னைக்கு கங்கை வந்திருக்கு, எல்லாரும் கங்கை கங்கை கங்கைன்னு சொல்லிட்டு இருக்காள். எங்க இருக்கிறவாளுக்கும் கங்கை கங்கைத்து யோப்ரு யாத்தனை எங்கேனா உட்காந்து ஷவர்ல குளிச்சா கூட கங்கைன்னு சொல்லி சொன்னாலே அவளுக்கு அந்த புண்ணியம் வந்துடுறதுன்னு சொல்றாள். அத்தனை புண்ணியத்துக்கும் காரணமாக இருந்தவா சகரருடைய புத்திரர்கள் அத்தனை பேருக்கும். ஆனா அவளு அதுக்கு காரணம் பிதிருவாக்கிய பரிபாலனம் தான். அந்த பிதிருவாக்கிய பரிபாலனத்தை மீறத்துக்கு எனக்கு இன்னைக்கு சக்தி இல்ல. அம்மா உனக்கு சுசுரூஷை பண்ண வேண்டியது என்னுடைய கடமை தான், ஆனா ரெண்டும் ஒரே இடத்துல நடக்காது போல இருக்க. தர்மோஹி பரமோ லோகே தர்மே சத்தியம் பிரதிஷ்டிதம் தர்ம சம்ஸ்ருதம் அப்யேதத் பிதுர் வசனமுத்தமம் சம்ஸ்ருத்ய ச பிதுர் வாக்கியம் மாதுர்வா பிராமணஸ்ய வா ந கர்த்தவ்யம் விருதா வீர தர்மமாஸ்ருத்ய திஷ்டதாம். மாத்ரு சிஸ்ருஷை பண்றது வாஸ்தவம் தான், இப்ப பிதிருவாக்கிய பரிபாலனம் விசேஷ தர்மமா போயிட்டு அது சாமானிய தர்மமா இருந்துட்டு இருக்கு, எனக்கு நீ அனுகிரகம் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு வைக்கணும் என்று கேக்குறாராம். எல்லாம் சொன்னச்சு எல்லாம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா தான் இருந்துட்டு இருக்கு. கிஞ்சீவித்தேனே வினா துவயாமே லோகேனவா, பா எனக்கு நீ இல்லாத நான் எப்படிப்பா என் இங்க உயிர் வாழறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி ஒரு பிரகாரமா போயிட்டார். அப்போ அங்கேருந்து லக்ஷ்மணர் இருக்கு, லக்ஷ்மணர் இன்னும் கோபத்தோட தான் இருந்துட்டு இருக்க. அந்த கோபத்தோட இருந்துட்டு இருக்கிற லக்ஷ்மணரை பார்த்து சொல்ற, நிகிர்ஹிய ரோஷம் சோகஞ்ச தைரியம் ஆசிரிச்ச கேவலம் அவமானம் நிரசேனம் கிரகித்வா ஹர்ஷம் உத்தமம். லக்ஷ்மணா நீ இப்படி எல்லாம் கோபப்படக்கூடாது, யாரு நம்ம அப்பா அவரிடத்துல போய் நீ இப்படி எல்லாம் கோபப்படலாமா, நீ துளி கூட கோபப்பட கூடாது, நமக்கெல்லாம் இதெல்லாம் வரும், இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா, சர்வம் நிவர்த்தய க்ஷிப்ரம் குரு காரியம் நிறவேயம் சௌமித்ரே யோபிஷேகார்த்தே மம சம்பார சம்பிரமஹா அபிஷேக நிவர்த்தியர்த்தே சோஸ்து சம்பார சம்பிரமஹா அப்படின்னு நான் சொல்றது கேளு. இந்த அபிஷேகத்துக்காக என்னுடைய பட்டாபிஷேகத்துக்காக என்னென்ன வஸ்துக்கள்லாம் சேர்த்து வச்சிருக்காளோ இதுக்கெல்லாம் ஆவாகனம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கு. இந்த ஆவாகனம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறத உதாசீனமா விட்டுடக்கூடாது, இதுக்கு ஏதோ ஒரு விசர்ஜனை என்ன பண்ணுமோ அதை நீ பண்ணிடும், பண்ணிட்டு அப்புறமா வா. ஏன்னா இது அவசியம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். என்ன மாத்திரனா அம்மா இப்படி சொல்ற அப்படின்னு சொன்ன எந்த அம்மாவுக்கு தான் குழந்தை இடத்துல பிரீத்தி இல்லாத இருந்துட்டு இருக்கும்,
இதுக்கெல்லாம் காரணம் மந்தரையோ கைகேயியோ அப்பாவோ கிடையாது. நமக்கு வந்த கஷ்டத்துக்கு நம்மளுடைய விதி, அந்த விதியை தான் குறை சொல்லணுமே தவிர வேற எதையும் குறை சொல்லக்கூடாது. நீ எதுவும் பண்ணாத, உத்ருதமே ஸ்வயந்தேயம் விரதாதேசம் கரிஷ்யதி மாச்ச லட்சுண சந்தாபம் கார்ஷியில் லட்சுமியா விபரியே ராஜ்யம் வா வனவாசோ வா வனவாசோ மகோதயா அப்படின்னு. இப்படி ராஜ்யசாசம் யுவராஜ பட்டாபிஷேகம் 12 ராஜ்ய சாசனம் எனக்கு விசேஷமா நமக்கு விசேஷமா அல்லது காட்டுக்கு போறது விசேஷமானு நீ ரெண்டுத்துக்குள்ள யோசனை பண்ணி பார்த்தோமானாக்கா காட்டுக்கு போறதுதான் விசேஷம். இவா மொத்த பேரையும் விசிட்டு ராஜ்ய பரிபாலனத்துல நானா போய் ஏறி உட்காந்துக்கிறதுன்றது நமக்கு தர்மம் இல்லை. ஆகையில நான் சொன்ன மாதிரி செய்யி அப்படின்னா, இத கேட்ட உடனே அப்படியே வாய்மூண்டு ஒத்துக்கிறேரா அப்படின்னா, ஒரு பாம்பு மாதிரி கோபம் வந்துடுச்சு. ஆசிலேஷ நட்சத்திரத்துல பிறந்தவரவர், இயல்பாவே கோபக்காரர், இப்ப நடந்திருக்கிறது வேற ரொம்ப மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கற ஒரு நிகழ்ச்சி. அப்படியே புசு புசுன்னு மூச்சு விட்டுட்டு ஒரு கோபம் சொல்றது, என்ன தெய்வம் வேண்டி கிடக்கிறது அப்படின்னு. மந்தர காரணம் இல்ல, கைகை காரணம் இல்ல, தசரதர் காரணம் இல்ல, தெய்வம் தான் காரணம்னு நீர் சொல்ற, என்ன தெய்வம் வேண்டி இருக்கு அப்படின்னு. நீர் இத்தனை நாள் வரைக்கும் தர்மத்தை பரிபாலனம் பண்ணிந்தார், தர்மம் தர்மம்னு சொல்லியிருந்தார, அப்படி தர்மம் தர்மம்னு சொல்லியிருந்தவாளுக்கு என்ன அந்த பெருமாள் அனுகிரகம் பண்றது தவிர இதுதான் அவர் பண்ற அனுகிரகமா தர்மத்தை பண்ணினவாளுக்கு ஒன்னும் வேணும். ஊர்தம் வருட சகசிராந்தே பிராஜா பிரஜா பல்யமனந்தரம் ஆரிய புத்திரா கரிஷ்யந்தி வனவாசங்கதே த்வயி. இதெல்லாம் என்னத்துக்கு, தேவையே இல்லை எனக்கு எதுவும் சொல்ல. பிரவீஹி கோத்யைவ மயா வியுஜ்யதாம் தவா சுகிருத்து பிராணேச சுகிருஜனைஹி யதா தவேயம் வசுதாவசா பவேத்து ததைவ மாம் சாதி தவாஸ்மி கிங்கரஹா. நான் உனக்கு அடிமையாக இருந்துருக்கேன், எத்தனை பேர் என்ன சொல்றாளோ உனக்கு எதிரா யார் இருக்காளோ அத்தனை பேரையும் நான் அழிச்சுட்டு நான் போறேன் நானு அப்படின்னா. அப்போ கௌசல்யா இதெல்லாம் இங்க கௌசல்யனுடைய வீட்டுல நடந்துட்டு இருக்கு. தம் சமீட்சவியவசிதம் பிதர் நிர்தேச பாலனே கௌசல்யா பாஷ்ப சம்ருத்தா வச்சோ தர்மிஷ்டம் அப்ரவீத்து யஸ்ய பிரத்யாஷ்ச தாசாஷ்ச முஷ்டான் யத்ரானி புஞ்சதே கதம் சபோக்ஷதே ராமோ வனே மூலபலான்யம். இத கேட்டுட்டு கௌசல்யாக்கு ஒரு வார்த்தை சொல்றாளாம் ராமரை பார்த்து. இப்ப ஒரு அம்மாவா நடந்துக்கிறா, இதுக்கு முன்ன ராஜமகிஷியா நடந்துண்டா, அவ ஒரு தர்மத்தை உபதேசம் பண்ணா, ஆகையால இப்ப ஒரு அம்மாவா சொல்றா. என்னப்பா நீ இத்தனை நாள் வரைக்கும் இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய பட்சணங்களோடையும் இதோடையும் ராஜ போகத்துல இருந்து அனுபவிச்சுட்டு காட்டுக்கு போய் நீ என்ன சாப்பிடுவ, எங்க எல்லாம் கிடைக்குமா, அது இங்க கிடைக்கிற பழங்களையும் அது இல்லாத மீதி ஏதோ கிழங்குகளையும் இதை சாப்பிட்டு ஜீவிச்சுக்கணும், உன்னால எப்படிப்பா முடியும், தரையில படுத்துட்டு தூங்கணும்ப்பா, இது எப்படி பாப்ப முடியும் உனக்கு, அதை நினைச்சிருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துருக்கு அப்படின்னா. கைகையா வஞ்சித்தோ ராஜா மைதாரண்யம் ஆசிரித்தே பவத்யாச்ச பரித்தியக்தா நனோனும் வர்த்தயிச்சதி. நானும் உன்னோட வந்துடுறேன் அப்படின்னா, நான் உன்னை அழைச்சிட்டு போறதை பத்தி ஒன்னும் இல்லம்மா, உனக்கு சுசுரூஷை பண்றேன், நீ என்னோட வந்துடு, அப்பாவுடைய பிதிர்வாக்கிய பரிபாலனமும் பண்ணதாயிடும், நான் அழைச்சிட்டு போறத பத்தி எனக்கு ஒன்னும் கஷ்டமே இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், அப்பாவால வர முடியாது ஒண்ணு. அப்பா கைகையினால ஏமாற்றப்பட்டவராக ஆயிட்டார், வஞ்சனை பண்ணிட்டார். இப்பவே இப்படி ஆயிடுத்துனாக்க நாளைக்கு எதனா ஆச்சுனாக்க கைகை எவ்வளவு தூரம் அப்பாவை பார்த்து பேருன்னு தெரியாது. நீ இல்லாத யாருமா அப்பாவை பார்த்துப்பா, அவர் எவ்வளவு வேணா உன்னை அவஜ்ஞை பண்ணட்டும், அப்படி பண்ணியிருந்தா கூட பர்த்துக்கில பரித்தியாகம் ரிசம்சா கேவலம் ஸ்திரேயகம் சபவத்தியான கர்த்தவியகம் மனசாபி விகர்ஹிதா. நீ மகா தபஸ்வி, இவ்வளவு தபஸ் பண்ணவு போய் கணவனை விட்டுட்டு போயிட்டான்ற ஒரு அவப்பெயர் உனக்கு வரலாமா, வேற யாருக்கானா வந்தாக்கா பரவாயில்ல, கைகைக்கு அவப்பெயர் வருது அவளுக்கு இயல்பு, ஆகையால அவளை யாரும் தப்பு சொல்ல முடியும். உலகத்தாருடைய இயல்பு என்னன்னு கேட்டாக்க நிச்சயம் தப்பு பண்ணின்னு இருக்கவும் இருப்பான்,
அவன் அன்னைக்கும் ஒரு தப்பு பண்ணான்னாக்கா அவன் தப்பு பண்ணான்றத பத்தி ஒன்னும் சொல்லவே மாட்டான், பொருட்படுத்தவே மாட்டான். அவன் சுபாவம் நிச்சயம்தான் தப்பு பண்ணிட்டு இருக்கா, எத்தனையோ தப்புல இதுவும் ஒண்ணு. தப்பே பண்ணாதவன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னாக்கா அத ரொம்ப பெருசுப்படுத்தி இவன் தப்பு பண்ணிட்டான் இவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லுவா. நீ மகத்தா மகா தபஸ்வியா இருந்து இத்தனை நாள் வரைக்கும் அந்த தசரத சக்கரவர்த்திக்கு பணிவிடை புரிந்தவளாக இருந்திருக்கிறவோ, கடைசி காலத்துல கைகையும் உதாசீனம் பண்ணின காலத்துல கௌசல்யும் விட்டு போயிட்டான்ற ஒரு பேர் இருந்திருக்க, அந்த பேர் உனக்கு வரக்கூடாதுமா. ஆகையெல்லாம் சபவத்தியான கர்த்தவியாவும் மனசாபி விகர்ஹிதா யாவத் ஜீவதி காகுஸ்தா பிதாமே ஜெகதீபதி சுஸ்ரூஷா கிரேதாந்தாவது சஹி தர்மஹா சனாதனா. இதுதான் உனக்கு ஒரு தர்மம், எனக்கு ஒரு தர்மம் இருக்கு, உனக்கு ஒரு தர்மம் இருந்துருக்கு. அந்த தர்மத்துல என் தர்மத்தை நான் அனுஷ்டிக்கிறேன், உன் தர்மத்தை நீ அனுஷ்டிக்கணும். ஆகையில இது நான் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல, உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. ராஜா பர்த்தா குரு சிரேஷ்டா சர்வேஷாம் ஈஸ்வர பிரபு, அவன் தான் எல்லாமா இருக்கிறதுனால என்ன காட்டுக்கு போன்னு சொன்னே, நான் காட்டுக்கு போயிட்டு வரேன், 14 வருஷம் போயிட்டு நான் பாத்துருக்கேன். ஜீவன் தியாகி ஸ்திரியா பர்த்தா தெய்வத்தம் பிரபுரே வச்ச, ஒரு பெண்ணு அவளுடைய ஜீவித காலத்துல கணவன் இருக்கிற வரைக்கும் கணவன் தான் எல்லாம். அப்படி இருக்குச்சு, நீ அந்த தசரத சக்கரவர்த்தியை விட்டுட்டு என்னோட வரேன்னு சொல்றியே, சுஸ்ரூஷாமேவ குர்வீதா பர்த்துகோ பிரயகிதே ஏஷ தர்மஹா ஸ்திரியான் நித்யோ வேதே லோகே ஸ்ருதா ஸ்மிருதா. வா ராமா, நீ என்னமோ உபதேசம் பண்ற, ஒம்மனப்பட்டுறத சொல்றியா அப்படின்னு. இல்ல இல்ல, எம்மனசப்பட்டதெல்லாம் நான் சொல்லல, இதுதான் வேதத்துல சொல்லிருக்கு, இதெல்லாம் இதுதான் ஸ்மிருதிகள்லாம் சொல்லியிருக்கு, இதுதான் லோகத்திலையும் இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். பெரியோர்கள்லாம் அதாவது சில ஆச்சாரம்னு ஒண்ணு சொல்றது, ஆச்சாரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது, வேதத்துல சொல்லிருக்கிறது, ஸ்மிருதியில சொல்லிருக்கிறது, அங்கங்க ஆச்சாரம் நடவடிக்கையில பெரியோர்களுடைய அனுஷ்டானத்துல இருக்கிறது. இதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னா, பெரியோர்களுடைய அனுஷ்டானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். உலகத்தோர் எல்லாரும் இங்க இந்த விஷயத்துல யாருமே மாறி சொல்லல, எதனா மாறி நடந்ததுன்னாக்கா இது ஸ்மிருதியில சொல்லிருக்கிறதுக்கு பலம் அதிகமா, ஸ்மிருதியில சொல்லிருக்கிறதுக்கு பலம் அதிகமா, இல்ல ஆச்சாரத்துக்கு பலம் அதிகமா அப்படின்ற விசாரம் எல்லாம் பண்ணலாம். ஆனா எல்லாம் ஒரே குரல்ல சொல்றது, ஒரு பெண்ணுக்கு கணவனுக்கு இருந்த காலம் பணிவிடை புரிவதுன்றதுதான் உத்தமமான தர்மம்னு சொல்றதுனால அந்த தர்மத்தை நீ அனுஷ்டிக்கணும். மீதி பேர் அனுஷ்டி கை கை அனுஷ்டிக்கலையே, ஆகையால எனக்கு மாத்திரமா இதுன்னு சொன்னா சொல்லாத, அவளெல்லாம் பத்தி ஒண்ணும் இல்ல, நீ தான் சொல்ற. ததாஹி ராமம் வனவாச நிச்சிதம் ததர்ஷ தேவி பரபேண சேதசா உவாச ராமம் சுபலக்ஷ்மணம் வச்சா பபூவச ஸ்வஸ்தயனாபிகாங்க்ஷிணி. இது பாக்குறேன், ராமன் சொன்னது மொத்தம் நியாயமா பட்டுதான். நியாயமா பட்ட உடனே நான் தசரத சக்கரவர்த்தியை நான் பாத்துக்கிறேன், என்னுடைய தர்மத்தை நான் அனுஷ்டிக்கிறேன், நீ உன்னுடைய தர்மத்தை நீ அனுஷ்டி, அதுல எந்த விதமான இதுவும் இல்ல. ஆனா நீ காட்டுக்கு போச்சு, ஒரு அம்மாவா ஒரு மங்களத்தை சொல்லி அனுப்புகிறா. என் மங்களம் சஹசிராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே விருத்ரநாசே சமபவது தத்தே பவது மங்களம் என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புர அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம் அமிர்தோத்பாதனே தைத்யானு க்னதோ வஜ்ரதரஸ்யயதே அதிதிர்மங்களம் பிராதாத் தத்தே பவது மங்களம் த்ரிவிக்ரமான் பிரக்ரமதஹ விஷ்ணோ ரதுலதேஜஸஹ யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். வரிசை வரிசையா சொல்லிட்டு வர, அம்மாக்கள்லாம் எத்தனை அம்மாக்கள் அவ குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணாலோ அத்தனை அம்மாக்கள் அவ பண்ண ஆசீர்வாதத்தெல்லாம் வரிசை வரிசையா சொல்லிட்டு வர. என் மங்களம் சஹசிராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே. விருத்ரனோட சண்டை போடுறதுக்கோசரம் இந்திரன் போறான், அம்மாவை சேவிச்சுட்டு போறான். அம்மாவை சேவிச்சுட்டு போகச்சே அப்போ அந்த இந்திரனுடைய அம்மா என்ன மங்கள அவனுக்கு மங்களத்தை சொன்னாலோ அந்த மங்களம் உனக்கு வரட்டும் அப்படின்னு சொன்னாலும், அதே மாதிரி கருத்மான் அமிர்தத்தை கொண்டு வரதுக்கோசரம் போற, அவ அம்மா வினத்தை அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி மங்களம் சொல்லி அனுப்பிச்சா, அந்த மங்களம் உனக்கு வரட்டும். ஆதிதி அவள் குழந்தைக்கு மங்களம் பண்ணா, ஒன்னும் வேணாம் பெருமாளுக்கு கூட
திரிவிக்ரம அவதாரம் எடுத்து வாமனா போனேர், மகாபலி சக்கரவர்த்திட்ட போனேர், அந்த மகாபலி சக்கரவர்த்தியிட்ட போகச்சே அப்போ அவருக்கு என்ன மங்களம் நடந்ததோ அந்த மங்களத்தை அவ அம்மா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாளோ இல்லையோ, அதே ஆசீர்வாதம் நான் உனக்கு பண்றேன். ரிஷய சாகரா தீபா வேதாலோகா திசத்தே மங்களானி மகாபாகோ திசந்து சுபமங்களம். எல்லாரும் உனக்கு மங்களம் உண்டாகட்டும், எல்லா விதமான மங்களம் பண்ணட்டும்னு சொல்லி அதுதான் கௌசல்யா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறா. கௌசல்யா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறேர் ராமர் நேர சீதையனுடைய இடத்துக்கு போறேன். சீதையை பார்த்து அங்க உள்ள வரச்சே இவர் ராமர் பட்டாபிஷேகம் பண்றதுக்கோசரம் போறார். அங்க வரச்சே பட்டாபிஷேகம் பண்ணிட்டு விசேஷமா வரப்போறேன்னு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா சீதை. பார்த்தா இவர் ஒண்ணுமே சொல்ல தலையை கவுந்துட்டு தம் பாட்டுக்கு நேர வரையறான். உமக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு தெரியல. அபசியச்சோகம் தத்தம் சிந்தா வியாகுலதேந்திரியம் தான் திருஷ்டா சை தர்மாத்மா நசசாக மனோகதம். அவள் பாக்குறா என்ன தம் தம் சோகம் ராகவா சோடும் தத்தோ விவருத்த தங்கதா விவர்ண வதனம் திருஷ்டுவா தம் பிரஸ்கிண்ணமர்ஷனம். இவள்கிட்ட என்னத்த சொல்லி எப்படி பண்றது, இவ எப்படி எல்லாம் நினைச்சுட்டு இருக்காள், நமக்கு பட்டாபிஷேகம் பண்ணி நாளைக்கு அத்தல சிம்மாசனத்துல சபாமண்டபத்துல தன்னோட இவளும் உட்காண்டுக்கு போறோம்னு எல்லாம் நினைச்சுட்டு இருக்காள், இது என்னத்த சொல்லி எப்படி காட்டுக்கு போறது என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். இதையா புரிஞ்சுக்க மாட்டா, இங்கித ஜாஸ்து கோசலகான்னு சொல்லிருக்கு, கோசல தேசத்துல இருக்கவா இங்கித தெரிஞ்சுட்டு எல்லாம் பண்ணுவான்னா. இப்ப இவ கோசல தேசத்திலேயே இருக்கிறவள ஆயிட்டாள், ராமருடைய பர்த்தாவா மனைவி ஆயிட்டதுனால இவளுக்கு தெரிஞ்சுக்க முடியாது ஒண்ணும் கிடையாது. உடனே இவ பாக்குறான் என்னமோ ஆயிப்போச்சு ராமனுக்கு, என்னாச்சுன்னு தெரியல. அது என்னாச்சுன்னு அவர் தான் சொல்லணும். ஆவிரதம் வதனம் வல்கு சத்ரேனாபி விராஜத்தே யஜனாபியாஞ்ச முக்கியாபியாம் சதபத்திர நிபேட்சணம் சந்திரசம் சந்திரஹம்ச பிரகாஷாபியாம் வீஜ்யதே நதவானம். இப்படி சந்திரகாந்தானந்தம் அதீவ பிரியதர்சனம்னு சொல்லிட்டு ராமனுக்கு ஒரு விசேஷமே அவருடைய முகத்துல இருக்கிற ஒரு அதாவது பாக்குறவாளுக்கு எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அந்த தன்மை இப்ப இல்லாத மாதிரி அவ போன் அவ நினைக்கிறாளாம். நினைச்ச உடனே இது என்னாச்சு என்னாச்சுன்னு தெரியலையே உனக்கு அப்படின்னு கேக்குறாளாம். பார்த்து ராமர் சொன்னாராம், சீதே தத்ர பவான் ஸ்தாதா பிரஜேதி மாம்பனம். சீதை உனக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம், அப்பா என்ன காட்டுக்கு போக சொல்லிட்டு அவ்வளவுதானே, இதுக்கோசரம் என்ன கஷ்டப்படுற அப்படின்னு. இல்ல உனக்கு தெரியாது, இல்ல நீ எப்பேற்பட்டவோ அவளை ரொம்ப சாந்தவச்சனம் பண்ற. குலே மகதி சத்பூதே தர்மஜே தர்மச்சாரிணி சிறுனு ஜானகி ஏனேதம் கிரமேணாத்யாகதம் மமா அப்படின்னா, நீ நல்ல வசந்த குலத்துல பிறந்தவோ, நீ தர்மத்தை அனுஷ்டிக்கிறவோ, தர்மம் தெரிஞ்சவோ, தர்மம் தெரியறது வேற தர்மத்தை அனுஷ்டிக்கிறது வேற, தர்மம் தெரிஞ்சவா மொத்த பேரும் தர்மத்தை அனுஷ்டிக்கிறான்றது கிடையாது. ஆகையால நீ தர்மத்தை தெரிஞ்சுட்டு தர்மத்தை அனுஷ்டிக்கிறவளாகவும் நீ இருக்கிறதுனால உனக்கு நான் சொல்றேன். நானு அப்பா என்னிடத்துல சொன்ன 14 வருஷ காலம் நீ காட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்லியிருக்க. ஆகையால பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ண வேண்டியது என்னுடைய கடமையா எடுத்து நான் போறேன். நான் அதோட மாத்திரம் இல்ல, பரதனை யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்க. ஆகையால இந்த 14 வருஷம் காட்டுக்கு போக சொல்றதுனால நான் காட்டுக்கு போயிட்டு வரேன். இந்த 14 வருஷமும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். யாத்தேச்சமை கல்யாணி வனம் முனிவே நிஷேவித்தம் விரதோபவாச பதையா பவித்தவியம் துவயானக்கே. விரதம் உபவாசங்கள்லாம் பண்ணிண்டு வந்தித்தவியா தசரதா பிதா மம ஜனேஸ்வரஹா. முன்ன நீ நிச்சயம் பண்ண வேண்டியது உங்க மாமனார் தசரசரை போய் சேவிச்சுட்டு வரணும். என்னது உன்ன காட்டுக்கு அனுப்பிச்சதுக்கோசரமா? அடுத்த கேள்வி அவ கேட்பாளோ இல்லையோ, அதுக்காக சொல்லணும். மாதாச்சும் அம்மா கௌசல்யா விருத்தா சந்தாப கரிசித்தா. எங்க அம்மா ரொம்ப வயசானவளா இருந்துட்டு இருக்கா, அதோடும் இல்லாத ரொம்ப மனசு கஷ்டம், பையன் வேற காட்டுக்கு போயிடுறானேன்னு கஷ்டத்தோட இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு பணிவிட புரியணும், அவளுக்கு நீ அவளை போய் நிச்சயம் சேவிச்சுட்டு வரணும். இப்படி நிச்சயம் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு நீ இருந்துருமா, நான் 14 வருஷம் போயிட்டு வந்துடுறேன். அகங்கமிஷ்யாமி மகாவனம் பிரியே துவயாஹி வஸ்தவ்யமிகை வபாபினி
யதா வ்யலீகம் குருஷே ந கஸ்யசித் ததா ஸ்வயா கார்யமிதம் வசோ மம. அம்மா அப்பா மாத்திரம் இல்ல, கைகேயனிடத்திலயோ பரதனிடத்திலயோ யாரிடத்திலயும் ஒரு அன்னிசாபாவம் வராதபடி, யார் மனசும் நோகாதபடி நீ நடந்துக்கணும், நான் 14 வருஷம் போயிட்டு வரேன் அப்படின்னா அப்ப பாக்குறானா சீதா பிராட்டி, எனக்கு நீ காட்டுக்கு போயிட்டு நான் மாத்திரம் இங்க சுகமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆரிய புத்திர பிதா மாதா பிராதா புத்திர ததா ஸ்னுஷா ஸ்வானி புண்ணியானி புஞ்சானாஹா ஸ்வம் ஸ்வம் பாக்யம் உபாசதே பர்த்துர் பாக்யம் து நார்யேகா ப்ராப்னோதி புருஷர்ஷபா. அப்பா அம்மா சகோதரால் சகோதரி மாட்டு பொண்ணு பிள்ளை இவெல்லாம் அவாவா என்ன புண்ணியம் பண்ணாலோ என்ன பாப்பம் பண்ணாலோ அந்த பாப்பு புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அவாவா பண்ண காரியத்துக்கு அவாவா பலனை அடையிறா. ஆனா மனைவி என்னன்னு கேட்டாக்க, கணவன் பண்ண புண்ணியத்துக்கெல்லாம் பலன் மனைவிக்கு வந்துருமா? கணவனுக்கு ஒரு விபரீதம் வந்ததுன்னாக்க பாப்பத்தினால மனைவியும் கஷ்டப்படுவான். உனக்கு ஒண்ணு ஏற்படுறதுன்னா அதை அனுபவிக்க வேண்டியவள் நான் தான். ஒரு ஆத்துல ஏகாதசி உபவாசம் இருக்கணும் ஒன்னு சொன்னாக்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்கா, ரெண்டு பேரும் ஏகாதசி உபவாசம் இருக்கேன்னு சொன்னாக்க, அப்போ யார் உபவாசம் இருந்தா மறுநாள் காத்தால ஏந்து யார் ஏந்து பாரணைக்கு தலை பண்ணி போறது? ரெண்டு பேரும் உபவாசம் இருக்கோ அவளுக்கு தான் தெரியும் உபவாசத்தினுடைய கஷ்டம். பிம்மால ஏந்தா காலெல்லாம் குரக்கலி இழுக்கும், ஒன்னும் காலெல்லாம் ஏந்திருக்கவே முடியாது. அப்புறம் போய் தீர்த்தாமட்டு வந்தாதான் மேல காரியமே பண்ண முடியும். அவ்வளவு சிரமமான ஒரு விஷயம். இவ எங்கேந்து தலையை பண்றது? துவாதசி காலம் அதிக்கிரமிக்காத 6 நாளைக்குள்ள பாரணை எங்கேந்து பண்றது? இப்ப ரெண்டு பேரும் உபவாசம் இருந்தா என்ன பண்றதுன்னா, இதுக்காக தான் தர்மசாஸ்திரம் சொல்லிடுத்து. கணவன் உபவாசம் இருந்துட்டாக்கா அந்த உபவாச பலன் மனைவி கணவனுக்கு பணிவிடை பண்றதுனாலயே வந்துருமா. நீ எப்படியானா ஒழிஞ்சு போயிட்டு அவ எங்கேயோ பார்த்து இருந்தாள்னாக்கா வராது. அவருக்கு பர்த்தாவுக்கு சுஸ்ரூஷை பண்ணி மறுநாள் காத்தால பாரணம் பண்ணி சாச்சாள்னாக்கா கணவனுடைய உபவாச பலன்லாம் அவளுக்கும் வந்துடுதுன்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. ஆகையில தான் சில பேர் சொல்லுவோம், அதாவது ஒரு சமயம் கேட்ட அப்பாவை, சுமங்கலிகளா இருந்துட்டு இருக்கவா நாங்களும் உபவாசம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டான். அப்ப சொன்ன, உபவாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, உபவாசம் இருக்கலாம், ஆனா அந்த பர்த்ருவனுடைய சுஸ்ரூஷைக்கு விரோதமா கணக்கு அந்த உபவாசம் இருக்குமா? இருந்துன்னாக்கா நாம ரெண்டு பேருமே கேன்டீன்ல இருந்து வர வச்சு சாப்பிட்டு போவோம்னு சொல்ற மாதிரி இருந்தாள்னாக்கா அதுவா கணக்கு? பர்த்ரு சுஸ்ரூஷைக்கு விரோதம் இல்லாமல் இருக்கக்கூடிய உபவாசமா இருந்தா இருக்கலாம், ஆனா பர்த்ரு சுஸ்ரூஷை தான் முக்கியம். அவ உபவாசம் இருக்காள்னாக்கா அதனாலேயே உங்களுக்கும் பலன் வந்துடும் சொன்னான். அந்த மாதிரி இங்க சீதா பிராட்டி சொல்ற, உனக்கு வரக்கூடிய பலன்லாம் வரக்கூடியதெல்லாம் எனக்கும் தானே, நீ காட்டுக்கு போனோம்னாக்கா நீ மாத்திரம் அனுபவிக்கிறதுக்காக இல்ல, எனக்கும் சேர்ந்துதான் அந்த அனுபவம். இப்படி நீ காட்டுக்கு போனேன்னாக்கா நான் ஒரு காரியம் பண்றேன், அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருகந்தி குசகண்டகானே யதி த்வம் பிரஸ்திதோ துர்கம் வனமத்யைவ ராகவா. நீ காட்டுக்கு போறது என்று தீர்மானம் பண்ணிட்டே இருந்தாக்கா உமக்கு முன்னாடி நான் போறேன். நான் அந்த முன்னாடி போகச்சே நம்ம காலெல்லாம் குத்தம், காட்டுல எல்லாம் பருக்கங்கள்ல இருக்கும், நான் என்ன பண்றேன் இதுக்கு முன்ன போய் அங்க இருக்கிற முள்ளு எல்லாம் தள்ளி விட்டுட்டு நீ கால் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மெத்து மெத்துன்னு இருக்க மாதிரி நான் பண்றேன். ஆகையால நீ உமக்கு முன்ன நான் போறேன் நானு அப்படின்னா எனக்கு ஒண்ணு சகத்வயா விசாலாட்சே பரவநந்தினி ஏவம் வருஷ சகசிராணி சதம் வாபித்வயா சக. அவளே நினைச்சுக்கலாம் ராமர் சொல்றேன்னுட்டு, இது காட்டுக்கு போன்னு சொல்றியே ஏதோ ஒரு நாளா ரெண்டு நாளா 14 வருஷம் இருக்கணுமே சீதை, நீ இப்படி போய் நினைச்சுட்டு சொல்றியே, எதனா ஒரு பிக்னிக் போற மாதிரி காட்டுக்கு போறதா இது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, 14 வருஷம் போய் இருக்கணும் அப்படின்னா 14 வருஷம் என்ன, 100 வருஷம் 1000 வருஷம் இருந்தா கூட உன்னோட நான் காட்டுல இருக்கிறதையே நான் சந்தோஷமா நினைக்கிறேன் நானு அப்படின்னா. அனன்யபாவா மனுருக்த சேதசம் துவயா வியுக்தாம் மரணாய நிச்சிதாம் நயஸ்வமாம் சாது குருஷ்வயாச்சனாம்
நாதோ மயா தே குருதா பவிஷ்யதி. நான் ஹிருதயத்திலேருந்து சொல்றேன், அயல என்ன நீ விட்டுட்டு போயிடாதையும் என்ன அழைச்சிருந்துப்போம் என்று சொன்னாதான் அதுக்கு வனவாசத்துல எவ்வளவோ கஷ்டம் இருக்குன்றத ராமர் சொல்ற. ஐயோ அங்க போனேனாக்கா வேலைக்கு ஆகாரம் கிடைக்காது, அங்க போனா ஒன்னும் நடக்காது, ரொம்ப சிரமப்படுவோமா நீ அங்க போய் போனன்ற. சீதே மகாகுலீனாசி தர்மேச்ச நிறதா ததா, உனக்கு தெரியாதா சீதை நீ உத்தமமான ஜனகனுடைய குமாரத்தி, ஜனகோ ஜனக இது பிரபா ஜனகர் ஜனகர் ஜனகர்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அவர் பெரிய மகர்ஷி, அவருடைய குலத்துல பிறந்தவோ தர்மத்தை தெரிஞ்சவோ அங்க காட்டுல போனா எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? அது கிரீடமானாஸ்து விசிரப்தா மத்தா சூன்ய ததா மிருகாக. அங்க சிம்ஹானாம் நினதா துக்கா ஸ்ரோதும் துக்கமத்தோம். ஒரு சிம்ஹம் கர்ஜிச்சுதுன்னாக்கா அப்படியே நடு நடுங்கி போயிடுவனி. பதங்கா விருச்சிக்காக கீட்டாக தம்சாஸ்ட மசகை சக பாதந்தே நித்தியம் அபலே சர்வம் துக்க மதோவனம். அங்க போனா பட்சிகள்னால ஒரு கஷ்டம் வரும், அங்க பூச்சி கொசு இப்படி எல்லாம் இருக்கும், அங்க வந்தா ரொம்ப கஷ்டமாக அங்க வராதுன்னா. அது மசகை சகன்ன தம்சாஸ்ட மசகை சகன்ன கொசு, மசகன்னா கொசு, கொசுனால ரொம்ப காட்டு கொசு ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்படின்னா இப்ப பிரத்யட்சமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த கொசு கணக்கு இருந்துட்டோம்னா மனுஷனை தூங்க விட்டாது, தூக்கம் இல்லைன்னாக்கா மனுஷனால எந்த காரியத்திலயும் பிரவருத்தி வராது, ரொம்ப சிரமப்படுறோம் இப்ப எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். ஆகையால அங்கெல்லாம் காட்டுல வந்தா ரொம்ப கஷ்டப்படுவா, நீ வாண்டாம் வாண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான். அப்போ கட்டாயம் தான் வர்றதுதான் நல்லது அப்படின்னு. பக்தானாம் பதிவிரதாம் தீனாம் மாம் சமாம் சுகதுக்க யோகோ நேத்து மருகதி காக்குஸ்தா சமான சுகதுக்கின்னு. நீர் கஷ்டப்பட்டு நான் சுகமா ராஜ்யத்துல இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேரா நீர்? கிடையவே கிடையாது. நாம ரெண்டு பேரும் அன்னைக்கு கல்யாணம் சகதர்ம சரித்தவன் ஜனக மகாராஜா சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தா, எம் சீதா மமசுதா சகதர்ம சரித்தவன்னு சொல்லிட்டோம். அந்த சகதர்மம்ன்றது சுகத்துல மாத்திரம் தானா, துக்கத்துல கிடையாதா? உமக்கு ஒரு துக்கம் வந்ததுன்னா அந்த துக்கத்துல நானும் பாகியா நான் இருக்கணும். ஆகையால எதிமாம் துக்கிதாமேவும் வனம் நேத்தும் நச்சேச்சசி விஷமக்னிம் ஜலம் வா அகமாஸ்தாப்பே மிருத்யு காரணாத். அப்படி நீ என்ன கணக்கு நீர் ஆய்ச்சல் போக முடியாதுன்னு நீர் சொல்லிட்டேருனாக்கா சரி, நான் விஷத்தையான அக்னியிலையான பிரவேசம் பண்ணியும் எதனா நான் மாய்ச்சிக்கணுமே தவிர நான் இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னானா. இப்ப பார்த்து சரி போனா போட்டோம். அது இல்லாத காட்டிலும் கடைசியில ஒரு சொல்ற, பத்திரம் மூலம் பலம் எத்து அல்பம் வா எதிவா பகு தாசியசே ஸ்வயம் ஆகிருத்தியா தன்மே அமிர்த ரசோபமம்னு. நீ அவ சொல்றாரு என்னால முடிஞ்சதை உமக்கு நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் நான். ஆகையால நான் அங்க இருக்கிற விதத்துக்குள்ள நமாத்துகு ந பித்துகு தத்திர ஸ்மரிஷ்யாமி ந வேஸ்வனகா. அங்க போயிட்டு நான் பிடிவாதம் பிடிக்க மாட்டேன், அம்மா வாத்துக்கு போனோம் அப்பா வாத்துக்கு போனோம் இதுக்கு போனோம் அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். குழந்த மாதிரி சொல்றா சீதா பிராட்டி, என்ன நீ தயவு செஞ்சு அழைச்சு போயேன் அப்படின்னு கேக்குறா. கடைசியில ஒரு பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்றா, நீ எங்க இருக்கியோ அங்கதான் எனக்கு சொர்க்கம், நீ எந்த இடத்துல நீ இல்லையோ அதுதான் எனக்கு நரக்கம், எனக்கு காடுதான் அயோத்தி, நீ இல்லாத இந்த அயோத்தி காடா ஆயிடும், ஆகையால என்னை விட்டுட்டு போகக்கூடாது. ஆகையால எல்லாமே ஸ்வர்கோ தனம் வா தானியம் வா வித்யா புத்ரா சுகானிச்ச குரு விருத்தி அனுரோதேன நகிஞ்சித் அப்பி துர்லபம். ஆகையால உன்னோடதான் நான் வரணும், என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொன்னானா. இது எல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்போ ஒரு விஷயம் சொல்ற கடைசியில, எங்க அப்பா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டே அப்படின்னா, அங்க புலி வரும் சிங்கம் வரும், அந்த புலி சிங்கத்தினால உனக்கு ரொம்ப ஆபத்து வரும், உனக்கு ரொம்ப கஷ்டம் அடிச்சுடுத்துன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி சொல்றார் ராமர். ராமும் பாகஸ்து ராமனுடைய ஒரு தோல் அணைப்புல அரவணைப்புல இருக்கிறவாளுக்கு புலினாலையும் சிங்கத்தினாலையும் பயம் வரலாமா? வரக்கூடாது. எங்க அப்பா என்னமோ நினைச்சுட்டே, அந்த சிவதனுசை நீ உடைச்ச மாத்திரத்தினால நீ வீராஜி வீரன் சூராதி சூரன் நினைச்சுட்டே,
நினைச்சுட்டு வீரிய சுல்கமா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இது எல்லா அப்பாவும் எல்லா மனைவியும் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் ஆகி அவளுடைய ஒரு இதை பொறுத்திருக்கு, சன்னிவேசத்தை பொறுத்திருக்கு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழிச்சு சொல்றவா, 20 வருஷம் கழிச்சு சொல்றவா, 40 வருஷம் கழிச்சு சொல்றவாலும் இருந்துட்டு இருக்கா. எங்க அப்பா அன்னைக்கே பெரிய தப்பு பண்ணிட்டாரு, உனக்கு போய் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு என்ன சொல்லி அந்த வார்த்தையை சீதா பிராட்டி சொல்றா. 5 வருஷம் கழிச்சு சொல்றா, இவருக்கு 12 வயசுல கல்யாணம், 25 வயசுல இப்ப போறாருனாக்கா ஒரு 13 வருஷம் கழிச்சு சொல்ற, எங்க அப்பா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேருன்னு. என்ன தப்பு பண்ணிட்டேருன்னா, நீ பெரிய வீரன்னு நினைச்சிருக்க, உண்மையில பார்த்தா ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம் அப்படின்னு சொல்லிட்ட. ஒரு பெண்ணுதான் ஆணா ரூபத்தை எடுத்துட்டு இருக்க, ஒரு பைந்தாங்கோழி, ஒரு மனைவிய கூட ரட்சணம் பண்ண முடியாதவன்னாக்க உனக்கு போய் எங்க அப்பா கொடுத்துட்டாரு என்னது, எங்க அப்பா பெரிய தப்பு பண்ணிட்டேருன்னு சொன்னாள். இந்த வார்த்தையை அவரால் தாங்க முடியல. சரி வந்ததுல நான் என்ன பண்ண முடியும், நீ என்ன கஷ்டமோ நீ பட்டுக்கோ அப்படின்னா, உடனே சாந்தவோச்சனம் பண்றா சீட்டு. இல்ல இல்ல நான் இப்படி சொல்லலன்னு சொல்லல, எனக்கு லோகத்துல இருக்கிறத தான் நான் சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் நீதான் எனக்கு எல்லாம். உனக்கு வர கஷ்டத்தெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன், சுகத்துக்கு மாத்திரம் தானே நானு, கஷ்டத்துக்கும் நான் பங்கு பெறுவதற்காக நான் வரேன்னா. சரி ரொம்ப சந்தோஷம், வா நீ உன்னோட வரேன்னு அவளுக்கு அனுமதி கொடுத்துட்டேன். ஆனா இங்க இருக்கிறதெல்லாம் உனக்கு எத்தனை புடவை இருக்கோ, என்ன இது இருக்கோ, இங்க ஆபரணங்கள்லாம் இருக்கோ, அது மொத்தம் யார் யாருக்கெல்லாம் எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு வந்துரு, போலாம் வா, ஏற்பாடு பண்ணு வா போலான்னு சொல்லிட்டேன். இவா ரெண்டு பேரும் கிளம்பிட்டா, கிளம்பின விற்பாடு வாசல்ல நின்றுட்டு இருக்கேன். இவாளுக்குள்ள விசாரம் பிரத்யேகமா தனியா நடந்துட்டு இருக்கு. இந்த விசாரம் முடிஞ்சு சீத்தையும் அழைச்சும் போறதுன்னு ராமர் தீர்மானம் பண்ணின பிற்பாடு லக்ஷ்மணர் வாசல்ல நின்றுட்டு இருக்க, நானும் கூட வரனே அப்படின்னார். எதிகந்தும் கிருதா புத்தி வனம் மிருககஜாயுதம் அகம் துவானுகமிஷ்யாமி வனமக்ரே தனுர்தரா மயா சமேதா அரண்யானி ரம்யாணி விசரிஷ்யசி பட்சிபிஹி மிருகயூதைஸ்ச சங்குஷ்டானி சமந்ததா. நீங்க ரெண்டு பேரும் காட்டுக்கு போறது நான் நினைச்சேன், ஒரு கால் சீதையோட பேசின பிற்பாடு ஒரு எண்ணம் மாறி இங்கே இருப்பேருன்னு என்னமோ நான் நினைச்சேன். இப்ப என்னடாக்க அவளும் சேர்ந்து வர ரெண்டு பேருமா போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டங்கோன்னு ஒரு ஏற்படுறது. அப்படி நீங்க ரெண்டு பேருமே காட்டுக்கு போறதா தீர்மானம் பண்ணிட்டுதான் இருந்தாக்க நானும் கூட வரேன். நான் வர்றது எப்படி போறேன்னா, உங்க ரெண்டு பேருக்கு முன்ன நான் வரேன் நானு, நான் வில்ல எடுத்துட்டு வரேன் நானு. உங்களுக்கு எந்த ஆபத்தா இருந்தாலும் அந்த ஆபத்து மொத்தத்தையும் நான் நீக்கும்படியாக நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு சுஸ்ரூஷ பண்றத காட்டிலும் எனக்கு வேற புருஷார்த்தம் இல்லை. நதேவலோகாக்கிரமணம் நாமரத்வம் அகம் ரிணே ஐஸ்வர்யஞ்சாபி லோகானாம் காமையே நத்வயாவினாம். ராமா நீ இல்லாத எனக்கு எதுவுமே வேணும், இந்திர பதவி கொடுக்கறேன் நீ அங்க வந்து உட்காந்துக்கோ இந்திரலோகம்னு சொல்லி இந்திரன் சிம்மாசனத்தை காலி பண்ணி லக்ஷ்மணனை தூக்கி உட்காத்தி வச்சானா கூட எனக்கு இந்திரலோக பதவி வேணாம். ராமன் என்ன பண்ண போறேன்னு நான் கேட்டுன்னு ராமனும் பக்கத்துல உட்காந்துக்கிறேன்னா வேணா நான் வரேன் நானு. இல்ல இந்திர பதவியில இருக்கிறது ராமனுக்கு சுஸ்ரூஷ பண்றதுக்கு அது உகந்ததாக இருக்கும்னு சொன்னானாக்கா அப்ப நான் வரேன். நம்மாழ்வாரை பார்த்து பெருமாள் சொல்றார், நம்மாழ்வார் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வர்றார். 12 வரச்சே பெருமாள் சொல்ற, நீ ஸ்தோத்திரம் பண்ணதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உமக்கு மோட்சம் கொடுக்கறேன், மோட்சம் கொடுக்கறேன், நீர் வரையறான்னு கேக்குறான். அப்ப நம்மாழ்வார் சொல்ற, மோட்சத்துக்கு வந்தாக்கா அங்க என்ன கிடைக்கும் என்று கேக்குறாராம். ஆபகத பாத்மா விஜரோ விமிருத்தியோ விசோகஹா அபிபாசஹா. அங்க போனமானாக்க மோட்சத்துக்கு போனமானா பசி இருக்காது, எந்த ரோகமும் பிணி இருக்காது, மூப்பு இருக்காது, எப்பவும் வயசான தன்மைன்றதே இருக்காது. யாருமே எப்பவும் நிச்சய யுவாவா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவா. அந்த காலத்துலலாம் பெண்கள் தான் அந்த மாதிரி ஆசைப்பட்டிருந்தா, இப்ப புருஷாள்லாம் கூட ஆசைப்படுறா. 60 வயசோ 70 வயசோ 80 வயசு ஆனவாள்லாம் கூட தன்னுடைய முடியெல்லாம் வெள்ள முடியா இருக்கிறதுன்னு காமிக்க கூடாதான். அதுக்காக நிச்சயம் முடியெல்லாம் வந்து வர்ணம் பூசிட்டு கருப்பா ஆக்கிக்கிறா, இல்லைன்னா கருப்பாவும் ஆக்கிக்க முடியாது போயிடுச்சுன்னா வேற ஏதாவது வர்ணம் பூசிக்கிறா. இது பூசிச்சுன்னா கூட என்ன பண்றது, தாடி காமிச்சு கொடுத்துருமே, அதுக்கு என்ன பண்றதுன்னா அதுக்கும் சேர்ந்து கலர் அடிச்சுக்கிறா. இப்போ இந்த கலர் அடிச்சுக்கிற ஹிம்சையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சீவைகுண்டத்துக்கு போயிட்டு போனா என்னைக்குமே நிச்சய யுவாவா இருந்துருக்கா, இந்த மூப்புன்றதே வரவே வராது, கஷ்டமே படவானா. ஆகையில பசி பிணி மூப்பு தாகம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீ பாட்டுக்கு உற்சாகமா எல்லா இடத்துலயும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். சரி இதெல்லாம் ஏதோ கொஞ்ச நாள் தானா, தேவலோகம் மாதிரி போன உடனே கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்துடுற மாதிரி
இது ஆச்சுன்னா தேட்டி அமைச்சிருவாளா அப்படின்னா தேட்டியும் அனுப்பிக்க மாட்டா. நீ எவ்வளவு நாள் இருக்கோ அத்தனை நாளும் அங்கேயே இருந்துட்டு இருக்கலாம். ஆகையால நீ எங்க போனோமோ யாரோட போனோமோ தட்சக்கீடன் ரமமான ஸ்ரீபீர்வா யானைருவான்னு நீ என்னென்னலாம் ஆசைப்படுறீங்க எல்லாம் கிடையாது மோட்சத்துக்கு வந்த என்னக்கா. ஆகையால மோட்சத்துக்கு வரையா நீ தான் உனக்கு இப்பயே கொடுக்குறேன் அப்படின்னு பெருமாள் சொல்றா நம்மாழ்வார பார்த்து. உடனே நம்மாழ்வார் சொல்றா எனக்கு மோட்சம் வாணாம் அப்படின்ட்டு. என்ன இது எல்லாரும் ஓடும் ஓடும்ன்ற மோட்சம் நீர் வாணான்னு சொல்றாரு என்ன காரணம் சொல்ற. அதுக்கு நம்மாழ்வார் சொல்ற எம்மா வீட்டு திறமும் செப்பம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் மோட்ச அந்த சீவைகுண்டத்துக்கு வந்து அந்த அங்க நான் பண்ற கைங்கரியத்தினால உமக்கு ஒரு சந்தோஷம் வரும்னாக்க அந்த மோட்சத்தை எனக்கு கொடுக்கும். அது இல்லைன்னாக்க அந்த இங்கேயே நான் உமக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் இங்கேயே நான் பண்ணிட்டு இருக்கேன் நானு அந்த உமக்கு உகப்பு இல்லாத ஒரு இடம் எனக்கு தேவையில்லை என்று நம்மாழ்வார் சாதிக்கிறார். அந்த நிலையில இங்க லக்ஷ்மணர் சொல்றேன் ந தேவலோகாக்கிரமணம் நாமரத்வம் அகம் விருணே. எனக்கு ஒரு இந்திர பதவி கொடுக்கறதா இருந்தாலும் சரி சிவிகுண்டத்துக்கே போறதா இருந்தாலும் சரி அது ராமனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதாக இருக்குமே ஆனால் அதை நான் விரும்புறேன். ஆனா ராம கைங்கரியத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் நான் எதையுமே விரும்பல. ஆமையே நத்வயா வினா ஐஸ்வர்யம் வாபி லோகானாம் காமையே நத்வயா வினா எனக்கு எதுவும் வேணும். ஆகையால என்னையும் அழைச்சும் போயிருந்தாங்க. அப்ப சொல்ற லக்ஷ்மணா நீ என்னோட வந்துடுறேன்னு சொல்லிடுறியே அப்பாவை யார் பார்த்துப்பா. சரி அப்பா கை கையோடு இருந்துடுறேன்னு வச்சுப்போம். ஏற்கனவே நீ தான் பிரத்யட்சத்துல பார்த்திருந்த கௌசல்யா பேசின வார்த்தையெல்லாம் கேட்டுந்த முழுக்க முழுக்க கேட்டிருந்த. அப்பா இருந்த நாள் இத்தனை நாள் வரைக்கும் என்ன உபேட்ச பண்ணி கைகை வீட்டிலேயே இத்தனை நாள் வரைக்கும் இருந்துட்டேர். சரி நீ பறந்த பிற்பாடு உன்னை பார்த்து பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன் நீயும் போயிட்டேனா என் நிலை என்னமா இருக்கும்ன்றத நீயே பார்ப்பா அப்படின்னு கௌசல்யா சொன்னா. அது மொத்தத்தையும் நீ கேட்டிருந்திய கேட்டுட்டுமா என்னோட நீ வரணும்னு உனக்கு தோன்றது. அப்பா போக சொன்னது என்ன மாத்திரம்தான் நான் சீத்தையை அழைச்சும் போறேன்னாக்கா சகதர்ம சரித்தவன்னு ரெண்டு பேருக்கும் சேர்த்துதான் இன்னைக்கு கல்யாணம் என்ன பண்ணி கொடுத்தா. ஆகையால எனக்கு வர சுகமோ துக்கமோ அதுல மொத்தம் பாகியா அவ இருக்க வேண்டியது அவளுக்கு கடுமையா போயிட்டு அவ வர உனக்கு என்னடா தள்ள எழுத்து நீ என்னத்துக்கு வரணும் என்னோட இதுதான் அவ கேட்கிறான். அது மாத்திரம் இல்ல நமக்குன்னு ஒரு தர்மம் இல்லையா நான் போனா அப்பாவை பாத்துக்குவானாமா அம்மாவை பாத்துக்குவானாமா யார் சுமித்ரிய பாத்துப்பா யார் கௌசல்யைய பாத்துப்பா நீ வரேன்னு சொல்லிட்டியே. கோபஜிஷ்யதி கௌசல்யாம் சுமித்ராம் வா யசஸ்வினீம் அபிவருஷதி காமீர்யா பர்ஜன்யா பிருத்திவீமிவ. நீ கணக்கு இருந்துட்டியானாக்க அப்படியே பெரிய ஒரு வருஷம் இதுகளை வெய்ய காலத்துல மழை பெஞ்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அந்த மாதிரி நீ அவ ரெண்டு பேரையும் நீ பாத்துப்ப. நீ இருந்துட்டேனா போறோம் நீ இல்லாத போயிட்டேனா யார்பா பாத்துப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். இது விருத்த சேவிகள் வயசானவா இருக்கிற ஆத்துலதான் இதனுடைய ஒரு விசேஷம் தெரியும் இதனுடைய மதிப்பு தெரியும். வயசானவா இல்லாத ஆத்துல இந்த மதிப்பு தெரியாது. ஒருத்தரில் யார் பார்த்துப்பா அடுத்த நாளைக்கு யார் அவளை பாத்துக்கிறதுக்கு ஏற்பாடு நின்றது இந்த விஷயத்துல சர்ச்சா பண்றதுன்றதே அங்கதான் ஏற்படும். ஏவம் குருஷ சௌமித்ரே மத்கிருத்தே ரகுநந்தன. இப்ப நான் பண்ண வேண்டியவன் பெரியவனா இருக்குவேன் நான் தான் பிதிரு சுசூஷம் பண்ணணும் மாத்திரு சுசூஷம் பண்ணணும் நான் தான் பண்ணணும். ஆனா எனக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடம் ஏற்பட்டிருக்கு நான் இதை விட்டுட்டு இன்னொரு காரியத்தை நான் பண்ண வேண்டி போயிடுத்து எனக்காக நீ பண்றியா நீ என்னமோ சொன்னிய உனக்காக எது வேணா பண்றேன்னு சொன்னிய எனக்காக நீ பண்ண மாட்டியா அப்படின்னு. அதுக்கு லக்ஷ்மணர் பதில் சொல்ற தவைவ தேஜசா வீர பரதா பூஜையிஷ்யதி. உனக்கு பரதனை பத்தி உனக்கு தெரியாதான்னா பரதன் வந்தேன்னா பரதன் பார்த்துப்பேன். தவைவ தேஜசா அப்படின்னு இயல்பா பரதனையே மகாத்மான்னு தசரத சக்கரவர்த்தியே சொன்ன பரதன் இல்லாத நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்க மாட்டேன்னு நீ ஒன்னு பதிலே சொல்லாத இருக்கியா என்ன கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லிச்சு பரதன் சந்தோஷப்படுவேறே தவிர நீ பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன்னு குறப்பட மாட்டா. ஆகையால நீ உனக்கு இன்னைக்கே நடக்கட்டும்னு சொன்ன வார்த்தை அது. அப்பெல்லாம் உன்னோட கூட தானே இருந்த உன்னுடைய மகாத்மியத்தினால உம்முடைய தேஜஸ்னால பரதன் பண்ணுவேன்.
ஆகையால பரதன் பார்த்தது நான் மூட நான் வரேன் நானு அப்படின்னாராம். அப்பவும் அவர் வரல. அப்ப கூட இவர் ராமர் இஷ்டத்துல வாய்மூடுறாராம். குருஷ்மாம் அனுச்சரம் வைதர்மியம் நேக வித்யதே கிருதார்த்தோஹம் பவிஷ்யமி தவசார்த்தஹ ப்ரகல்ப்யதே. இது லக்ஷ்மணருடைய சரணாகதி. இது வந்து சரணாகதி சாஸ்திரம்னு சொல்றது ராமாயணத்தை. அயோத்தியா காண்டத்துல சரணாகதி பார்த்தோம். அதான் பாலகாண்டத்துல சரணாகதி, சுஷ்டசேபன் திருசங்கு இவெல்லாம் விஸ்வாமித்திர இடத்துல பண்ண சரணாகதி, காமதேனு வசிஷ்டர் இடத்துல பண்ண சரணாகதி, இப்படிப்பட்ட சரணாகதிகள் எல்லாம் பார்த்தோம். அயோத்தியா காண்டத்துல வர சரணாகதி இது. குருஷ்வமாம் அனுச்சம் நேக வித்யதே கிருதார்த்தோஹம் பவிஷ்யாமி தவசார்த்தஹ ப்ரகல்ப்யதே. சப்ராதிஷ்சரணௌ காடம் நிபீட்ய ரகுநந்தனஹ சீதாமுவாசாதி யசாஹ ராகவம் ச மஹாவ்ரதம். லக்ஷ்மண, உன் பின்னாடி நான் வரேன், எனக்கு இதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்றார். ராமனிடத்துல சரணாகதி பண்றார். ராமனுடைய திருவடியை பிடிச்சுட்டு சப்ராத்து சரணோகாடம் நிபீட்ய ரகுநந்தனஹா, ராமனுடைய திருவடியை பிடிச்சுட்டு பிரார்த்தனை பண்ற. ஆனா கேக்குறது யார பார்த்து கேக்குறா? சீதா மூவாச்ச அத்தியசஹா அப்படின்னு சத்தியசாகன்ற சீதைய பார்த்து சொல்றாம். ராகவஞ்ச மகாவிரதம்னு, ராகவம்சன்னு இங்க வரைச்சே ராமனுக்கு செகண்டரி இம்பார்ட்டன்ட், சீதைக்கு தான் பிரைமரி முக்கியத்துவத்தை சொல்ற. ஏன்னா இவ ரெண்டு பேருடைய சமக்ஷத்துல தான் சொல்ற. அந்த பிராட்டியினுடைய புருஷக்காரம் இல்லைன்னாக்க சரணாகதி பலிக்காது. ஆகையால அந்த பிராட்டியினுடைய புருஷக்காரம் வேணுன்றதுனால திவ்ய தம்பதிகளா இவ ரெண்டு பேரும் இருக்கா? சீதையை பார்த்து முன்ன சொல்லிட்டு ராமனிடத்துலயும் அப்புறமா சொல்றாராம். என்ன குருஷமா மனுஷரம் வைதர்மியம் நேக வித்யதே, இதுல ஒன்னும் பெரிய தப்பு ஒன்னும் இல்ல, உன்னோட கூட நானும் வரேன். கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி தவசார்த்த பிரகல்பத்தே, பின்ன உமக்கு கைங்கரியம் பண்றதுனால நான் பொருள் எனக்கு ஒரு புருஷார்த்த சித்திக்கும், உமக்கும் இந்த கைங்கரியத்தினால ஒரு பிரீத்தி ஏற்படும். அது மாத்திரம் என்ன மாதிரி கைங்கரியம் பண்ண போற அப்படின்னா, பவாஸ்து சக வைதேஷ்ய கிரிசமுசிரம்சிதே அகம் சர்வம் கிருஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதச்சதே. நீர் குஜராய் அங்க போரே கொஞ்சம் கிடைக்கும், எல்லாம் கஷ்டமா இருக்குமே, அங்க போய் வரேன்றது நீ விசாரப்படையே, எத்த பத்தியும் விசாரப்படாத, நீயும் சீதா பிராட்டியும் ரெண்டு பேரும் அந்த மலை முகடுகள்ல நீ பாட்டுக்கு உற்சாகமா நீங்க பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கலாம், நான் நீங்க தூங்க செய்யும் மூச்சின் இருக்க செய்ய எல்லா சமயத்திலயும் நான் உங்களுக்கு சிசுரூஷ பண்றேன்னு. இதுக்கு காரணம் ஆம் சர்வம் கிருஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்தேன்னு. ஜாகிரதம் மூச்சின் இருக்கச்சே சிசுரூஷ பண்றது வேற விஷயம், தூங்கச்சே பண்ற சிசுரூஷம் என்ன அப்படின்னா, இந்த கொசு கடிக்காது பாக்குறது தானே இவர் பேன் வீசின் இருப்பாரு அவளுக்கு எல்லாம். இது மாதிரி இப்படி நான் கைங்கரியம் பண்றேன், இதுல ஒண்ணு தப்பே இல்லை, நான் உம்மோடதான் வந்தாகணும்னு இவர் பிடிவாத பிடிக்கிறார். இந்த இடத்துல லக்ஷ்மணனுடைய சரணாகதி சபலமாச்சான். கிருதார்த்தம் குருஷ்வமாம் அனுச்சரம் வைதர்மியம் நேக வித்யதே கிருதார்த்தோஹம் பவிஷ்யாமி தவசார்த்த பிரகல்பதே. தமுவாச்சாத்மவான் ராம பிரீத்யா லக்ஷ்மணமாகதம் காலே த்வமாகதா சௌம்ய காங்க்ஷிதே மம லக்ஷ்மணா அஹம் ப்ரதாதும் இச்சாமி யதிதம் மமகந்தனம் ப்ராஹ்மணேப்யஹ தபஸ்விப்யஹ த்வயா சஹ பரந்தபா. ராமனுடைய அரண்மனையிலிருந்து ராமனும் சீதையும் வெளியில வர, வெளியில வரச்சே லக்ஷ்மணர் வந்திருக்கு. சரி பரவாயில்ல, நீ வந்துட்டு போ, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நீ இல்லாத நான் இருக்க முடியாது, நான் இல்லாத நீ இருக்க முடியாது, நீ எனக்கு பிராணன் பகிஷ்டராக பிராணாக. ராமனுக்கு என்னுடைய சரீரம் தானே தவிர என்னுடைய ஆத்மா உங்ககிட்ட தான் இருந்துருக்கு, லக்ஷ்மணா நீயும் வான்னு அனுமோதனம் பண்ணிட்டு. இவருடைய சரணாகதி சபலமானதுக்கு காரணம் அங்க சீதா பிராட்டி இருந்ததுனாலதான். அங்க சீதா பிராட்டி இல்லாத சமயத்துல சீதா பிராட்டிய ஒரு சீதா பிராட்டிய உதாசியனை படுத்திட்டு சூர் பண்ணக்க ராமனிடத்துல பிரார்த்திக்கிறா, அவளுடைய பிரார்த்தனைக்கு பலன் ஏற்படல. ஏன்னா பிராட்டிய உதாசீனப்படுத்தினதுனாலதான். இங்க பிராட்டிய முன்னிட்டு கொண்டு பண்ண சரணாகதி ஆனப்படினால லக்ஷ்மணனுடைய சரணாகதி சபலமாயிடுத்து. ஆகையால் நம்ம போலாம்,
இப்ப நாம இப்ப லாஸ்ட்ல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் பிராமணர்களுக்கு எல்லாம் மொத்தத்தையும் கொடுத்துட்டு போகணும், அதுக்கு உண்டான காரியம் நீயும் வந்துட்டு நம்ம ரெண்டு பேருமா எல்லாருக்கும் கொடுத்துடலாம் வா போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். வச்சா எல்லாருக்கும் எல்லாத்தையும் யார் யாரெல்லாம் வந்தாலும் வந்தவாளுக்கெல்லாம் அப்பதான் வசிஷ்டர் வந்தார், அங்கேருந்து சுயஜர் வந்தார், இவெல்லாம் வந்தாலாம் அவ வசிஷ்டர் பத்னி அவ பத்தி அருந்ததிக்கு இருக்கட்டும் ஆபரணத்தெல்லாம் கைட்டி கொடுத்துட்டாலாம், சுயஜருக்கெல்லாம் இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கா வந்தவாளுக்கெல்லாம் மொத்த பேரும் கொடுத்துட்டான். காட்டுக்கு போய் இதெல்லாம் போட்டுக்கிறது இதெல்லாம் ஒண்ணும் வேணா, ஆகையால எல்லாத்தையும் கைட்டி குடுத்துடுற நீ வாங்கிக்கோ நீர் வாங்கிக்கோன்னு சொல்லி எல்லாருமே கொடுக்கலாம் பிராமணர்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கலாம். இந்த சமாச்சாரம் காட்டுல ஒருத்தர் இருக்கார், அவர் ரிஜெக்டர்னு பேர் அவருக்கு. அவருக்கு வயசான காலத்துல அதாவது கணவன் மனைவிக்குள்ள இப்பெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்காள, 2 வயசு 3 வயசுக்கு மேல வித்தியாசம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்காள். அந்த மாதிரி எல்லாம் இல்லாத அந்த காலத்துல யார சொல்றாலோ அவள பெண்கள்லாம் கல்யாணம் பண்ணிப்பாளாம். கொஞ்சம் வயசானவர் இவா ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம் ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கிறவளுக்கு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டவா, அந்த கல்யாணம் பண்ணிட்டவளுக்கு அவளுக்கு நிறைய பசங்களும் இருந்திருக்கு அந்த திருஜடருக்கு. அப்போ ரொம்ப தாரித்யம் கஷ்டப்பட்டு இருக்க அவ மனைவி அவருடைய பத்னி போய் திருஜட்டர் இருந்த போய் சொல்ற, ராமர்ன் அயோத்தியில இருந்துட்டு இருக்கேரா, அவர் எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கிட்டு இருக்கேரா, அவரை போய் கொஞ்சம் பாரு நம்மளுடைய கஷ்டம் வடிகிறதுக்கு எதனா காரியம் பண்ணுவாரா பாரு அப்படின்னாராம். சம்ருத்தம் தருணி பாரியா பாலா நாதாய தாரகானு அப்ரவீத் பிராமணம் வாக்கியம் ஸ்திரீனாம் பர்த்தா இதேவதா. என்ன பண்ணும் அப்படின்னா நீ அங்க போ, அங்க போய் ராமனை பார்த்து நீ என்ன நமக்கு நடக்கிறத நீ சொல்லு அப்படின்னா அவர் அங்கேருந்து வரையறான். வேஷ்டி எல்லாம் மடிச்சு கட்டிட்டு வேக வேகமா எங்க எப்ப என்ன எவ்வளவு சீக்கிரமா போகணுமோ அவ்வளவு சீக்கிரமா போய் நாம ராமரிடத்துல இருந்து வாங்கிக்கணும் எல்லாத்தையும் வாங்கிக்கணும்னு நினைச்சிட்டு ஓடி வரையறான். 5வது கட்டுல ராமர் இருக்கார், யார் தடுத்தாலும் ஒன்னும் கேட்கல, நேரம் ஓடி வரையறான். மகாபல க்ஷதவ்ருத்திர் வனே நித்யம் பிரத்யவேக்ஷஸ்வமாமிதி. என்னிடத்துல ஒன்னும் பணமே இல்லை, பரம ஏழையா இருக்கு. ஏழையா இருந்தா இருந்துட்டு போய் அதனால என்ன காட்டுல என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு இருந்துட்டு போலாமே அப்படின்னா, பகுபுத்திரோஸ்மி எனக்கு நிறைய பசங்க இருக்கா, பசங்களை ரட்சணம் பண்றது என்னுடைய கடமையா போயிட்டு இவ்வளவு சிரமப்பட்டு இருக்கேன், நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ தான் சகாயம் பண்ணணும் அப்படின்னாராம். அதுக்கு என்ன, அப்போ ஒரு இவரை பார்த்த உடனே இவர் இடத்துல ஒரு பரிகாசம் மாதிரி, இவர் ரொம்ப தன்னுடைய ஏழ்மையும் தனக்கு பணம் வேணுன்றத்தையும் நன்னா வெளிப்படுத்திட்டு ஒரு பரக்கமணின்னு சொல்லுவா, அந்த மாதிரி இவர் வந்ததை பார்த்த உடனே அவருக்கு கொஞ்சத்துக்குள்ள ஒரு புன்சிரிப்பான். சரி இவர் என்ன பண்றாரு பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்க ஒரு பெரிய கொம்பு ஒன்னு இருந்தான், இந்த கொம்பை கொடுத்து இந்த கொம்ப நீர் எடுத்து வீசும், இந்த வீசி நேரம்னாக்க இது எவ்வளவு தூரம் போறதோ அவ்வளவு தூரம் வரைக்கும் இருக்கிற அவ்வளவு தூரம் எவ்வளவு மாடு இருக்குமோ அவ்வளவு மாடு உனக்கு கொடுத்து விடுற, அவளுக்கு எல்லாம் தனம் பசுதான், அந்த மாடு நான் உனக்கு நான் கொடுக்குறேன் நானு நீ கொடுன்னு அது அப்படியே அவர் எடுத்துட்டேன். உடனே என்ன பண்ணு, திருட்டிய மடிச்சு இழுத்து கீழ்பாய்ச்சி கட்டின்னு தலப்பாக்க கட்டின்னு வெலப்பா கட்டின் அந்த கொம்பை எடுத்து அவருக்கு எவ்வளவு பலமும் இருக்கோ அவ்வளவு பலத்தால விட்டு கிடாச்சுனா அது சரையு தீரம் தாண்டி போட்டான், அவ்வளவு தூரம் போயிட்டு பாக்கிறேனா. ஆவித்ய தண்டம் சிக்ஷேப சர்வ பிராணேன வேகதா, சர்வ பிராணேன வேகதா, எவ்வளவு பலம் இருக்கோ அவ்வளவு பலத்தை கொண்டு போனாராம். அதை பார்த்த உடனே அவர் எவ்வளவு தூரத்துல சரையு வரைக்கும் எவ்வளவு மாடு போகுமோ அவ்வளவு மாடும் கொடுத்துட்டு அவர் சேவிச்சு பிரார்த்தனை பண்ணேனா. மன்யூர் நகலு கர்த்தவியா பரிகாசோ கேயம், நான் ஏதோ விளையாட்டுக்கு பண்ணேன்னு நீ கோச்சிக்காதையும், நமக்கு இவ்வளவு வேணுமோ மொத்தத்தையும் நான் கொடுக்கறேன்னு, இன்னும் வேணுமானாலும் சொல்லும் நான் கொடுக்கறேன்னு, மொத்தத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லி தன்னிடத்துல இருக்கிறத மொத்தத்தையும் கொடுத்துட்டு பிராமணேபியோ தனம் பகு ஜக்மது பிதரம் திரட்டும் சீதையா சஹ ராகவம்.
இது எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டும் ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேருமா கடைசியில போய் கை தசரத சக்கரவர்த்திய பார்த்துட்டு சொல்லிட்டு போனோன்ட்டு கைகேயினுடைய பவனத்துக்கு கிளம்பி போறேறாம். அங்க நடக்கிற நிகழ்வையும் மக்கள் எல்லாரும் எப்படி ராமரோட வனவாசத்தை பொறுத்து எப்படி அவெல்லாம் தாங்கிக்கிறான்ற விஷயத்தையும் நாளைய உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயம் தான் நியாயேன மார்க்கேண மகிம் மகேஷாஹ கோபிரமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.